ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வாரந்தோறும் ஞானிகள் அவருடைய நூல்களை பாராயணம் செய்கிறார்கள். கேட்டும் அன்பர் நல்லாண்ட அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை பிடித்தார்கள். அன்பர் கலியபெருமாள் அவர்கள் ஆசான் திருமூலர் அருளிய உபதேச பகுதியை படித்தார்கள். வான்புகழ் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளை அன்பர் கருணாகரன் அவர்கள் படித்தார்கள். அவர்கள் நீடு வாழ விரும்பும் மனமர வாழ்த்துகிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் சொல்லுவதை நாங்கள் இங்கே சொல்லுவதில்லை. எந்த நூலும் முற்றுப்பெற்ற முனிவர்கள், திருமந்திரத்தில் மிகப்பெரிய ரகசியம் உள்ளது திருமந்திரம். அதில் முக்கியமானது உபதேச பகுதியாகும். உபதேச பகுதி என்பது இனி ஒரு பிறவி எடுக்கக்கூடாது, அதை எப்படி மாற்றுவது என்பது பற்றி சொல்வதாகும். அது நான்காம் படி. அறம், பொருள், இன்பம், வீடு, அது சரிகை, கிரிகை, யோக, ஞானம். நான்காம் படியாகிய அந்த ஞானத்தை பற்றி சொல்லுவது எளிதல்ல. அவர்கள் உணரக்கூடிய ஒன்று திருமந்திரத்தை, அதுவும் உபதேச பகுதி என்பது அனுபவத்தால் வருவது. அது திருமலை தேவனுடைய திருமலை தேவனுடைய திருவடி உருகி தியானித்தால் அன்றி அது ஒன்றும் அறிய முடியாது. அப்போ அவர் ஆசான் திருமலை தேவனை வணங்கி அறிந்தாலும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. உரைக்கான ஒன்று, உரைக்க முடியாத ஒன்று, தான் அனுபவத்தில் வருது. இப்போ திருக்குறள் எல்லாம் உலக நூல். திருக்குறள் எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். இந்த மதத்துக்கு ஒரு சில மதங்கள் இருக்கலாம், கிறிஸ்தவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதம் இருக்குது. அந்த மதங்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் சொல்வார்கள். அது ஒரு சில கருத்துக்களும் பொதுவாகவும் இருக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள். ஒரு சில கருத்துக்கள் எல்லோரும் கடைபிடிப்பதாக இருக்கலாம். ஆனால் வள்ளுவன் எந்த மதத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை பின்பற்று வந்தாலும் சரி, எல்லோருக்கும் பொதுவாக பாடியிருக்கிறார் வள்ளுவர். என்ன காரணம்? உண்மையறிந்தவர். வள்ளுவர் பெருமான் உண்மையறிந்தவர். அன்பர் மாதவன் சொன்னது போல் உண்மை வழிகாட்டியவர் சொன்னார். உண்மை வழிகாட்டுவதற்கு என்ன வேண்டும்? உண்மையான ஆசானுடைய ஆசி இல்லாமல், உண்மையான ஆசான் ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒருவன் உண்மை அறிய முடியாது. வள்ளுவர் பெருமான் ஆசான் அகத்தீசன் திருவடியை பூஜை செய்து ஆசி பெற்றதினால்தான் உண்மை அறிந்து கொண்டார். உண்மை எது? எப்போதும் இருக்கக்கூடியது, பொய் அழியக்கூடியது. இந்த உடம்பு உண்மையா பொய்யா? பொய். யாருக்கு? அறியாதவர்களுக்கு இந்த உடம்பு பொய், அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பு மெய், உண்மை. இந்த உடம்பு பொய், பொய்யாகி உடம்புக்குள் மெய் இருக்குது, தூய்மை இருக்குது. அசுத்தமான தேகத்தில், இந்த தேகம் அசுத்தம், காம தேகம், மும்மலத்துக்கு மும்மலத்தாலான உடம்பு. இந்த தேகத்துக்குள் ஜோதி இருக்குது. யார் அறிந்தவர்கள்? அந்த ஜோதி எப்படி அறிவது? அந்த ஜோதி அறிந்தவன் தான் வள்ளுவன். ஞானிகள் அத்தனை பேரும் உள்ளே ஜோதியை கண்டவர்கள். அப்போ இந்த புற உடம்பு என்ன செய்யும்? காம தேகம் கீழ்த்தரமான எண்ணத்தை உண்டு பண்ணும். அப்போ ஆசானை வணங்குகிறார்கள். இன்னும் எனக்கு காம சிந்தை இருக்குது, பொருள் வெறி இருக்குது, குணக்கேடு இருக்குது, இதிலிருந்து விடுபட அருள் செய்ய வேண்டும் என்று ஞானிகளை வணங்குவார்கள். அவர்களெல்லாம் ஆசான் ஞானபண்டிதனாக சுப்பிரமணியர் பூஜை செய்தவர்கள். சுப்பிரமணியர் பூஜை செய்தால் பூஜை செய்கிற மக்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த காம தேகத்துடைய இயல்பு தெரியும், பலகீனங்கள் தெரியும். அப்போ என்ன செய்கிறார்கள் ஆசான்? தூய்மையான ஆசான் ஞானிகள், சுத்தமான, அது சுப்பிரமணியர் வந்தாலும் யாராக இருந்தாலும் தூய்மையான ஆசான். மாசு இருந்தால் நிச்சயமாக அறிவு வேலை செய்யாது. மாசற்றவர்கள், மாசு என்றால் அழுக்கு, அழுக்கு என்றால் களிம்பு, உடம்பு இருக்கிற களிம்பு, அசுத்தம். அப்போ என்ன செய்கிறார்கள்? ஆசானை பூஜை செய்ய பூஜை செய்ய களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதன் நெந்தினார். அது களிம்புகள் நீங்க வேண்டும், களிம்பு அறுத்தான், களிம்பற்று போக வேண்டும். களிம்பு இருந்தால் நிச்சயம் அறிவு வேலை செய்யாது. அப்போ களிம்பு எப்படி வந்தது? பசியால் வந்தது.
பசி சாப்பிடுகிறோம், சத்து அசத்தை பிரிக்குது, அசத்தை வெளியே தள்ளுது, மும்மலமாக தள்ளிவிடுகிறது, சத்தை உடம்பு ஏற்றுகிறது. அந்த ஏற்றுக்கின்ற உணவு அந்த உடம்பு அப்போ குற்றமான உணவாக இல்லை, நியாயமான சைவ உணவு சாப்பிட்டா நல்லது தான். அப்போ அந்த உடம்பு அந்த சத்து ஏற்பட்டவுடன் இந்த உடம்புக்கு தாய் தந்த இடத்த காமதேகத்துக்கு சத்து கொடுக்கும்போது அந்த குணைகடி இருக்க தான் செய்யும். அப்போ அந்த என்ன செய்கிறார்கள், ஞானிகளை பூஜை செய்ய உள்ளே சாருகிறான். ஞானிகள் திருமூல தேவனாக இருந்தாலும் சரி, அகத்தீஸ்வரனாக இருந்தாலும் சரி, யாரை வணங்கினாலும் சரி, உள்ளே சாருகிறார்கள். சார்ந்து களிம்பருத்தான் எங்கள் கண்ணுது நந்தினா, களிம்பு தானே காமத்தை உண்டு பண்ணுது, களிம்பு தானே கொனைக்கேடு உண்டு பண்ணியது, களிம்பு தான் கோபத்தையும் பொறாமையையும் வஞ்சனையையும், இனி பிறப்பதற்கு காரணமான களிம்பு உடம்பு, அதை அறுக்கிறான். களிம்பருத்தான் என் கண்ணுதல் நந்தி, எங்கள் கண்ணுதல் நந்தி. கண் இமை போன்றவன், கண் இமை போன்ற தலைவன் என்னுடைய உடம்பில் உள்ள களிம்பு அறுத்தான் அப்படின்னார். இதையெல்லாம் தானே உணர வேண்டும். எப்படி அவருக்கு மட்டும் அறுத்தான், உருகி தியானம் செய்தான். திருமலைத்தேவனை தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாக எண்ணி, நீர் களிம்பு அற்றுவிட்டீர், நான் களிம்போடு இருக்கிறேன், அந்த குற்றம் மாஸ் அல்லது அழுக்கு நீ எனக்கு சார்ந்திருந்து அறுக்க வேண்டும் சொன்னால் களிம்பொறுத்தான் எங்கள் கண்ணுது நந்தி, களிம்பொறுத்தான் அருள் கண் விழிப்பு. அப்போ என்ன செய்கிறான், நமக்கே புரியும்படி அருள் கண் விழிப்பு என்பது நமக்கு புரியும்படியாக செய்கிறான். அப்போ உடம்புல இருக்க காமத்தை களிம்பை நீக்கிறான், நாமே உணர செய்கிறான். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுத நந்தி, களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து, நாமே உணர்வுபடி செய்கிறான். உடம்பால் வந்து கேடு, இது உடம்பால் வர கேடு, இந்த உடம்பு என்ன செய்யும், கீழ்த்தரமான புத்தியை காம வெறியை உண்டு பண்ணி மீண்டும் பிறப்பு காரணமான ஒரு நோயை உண்டு பண்ணும். களிம்பு அசுத்தம், மாஸ் அசுத்தம், அசுத்தத்தை அறுக்கிறான். அறுத்த பின் நாமே உணரும்படி செய்கிறான். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுத நந்தி, களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து, நாமே உணரும்படி செய்து களிம்பாடு களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி மீண்டும் இந்த உடம்புக்கு மாசு ஏற்படாத அளவுக்கு உள்ளே ஜோதியை காட்டுகிறான். அந்த ஜோதி தான் உண்மை. களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பாலம் பளிங்கில் பாவளம் பதித்தான் பதினா. அப்போ பளிங்கி கற்களில் பாவளம் பதித்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒளி உடம்பாகுது. அப்போ உண்மை தேகம், உண்மை உணர்ந்தார்கள். உண்மை உணர்வதற்கு உருகி தியானம் செய்தார்கள். உருகி தியானம் செய்து ஆசி பெற்றார்கள். ஆசி பெற்றதனால் களிம்பற்றது, உள்ளே ஜோதி தோன்றியது. அந்த ஜோதி தான் மெய், அதுதான் இந்த உடம்பு பொய் தான் மெய். அறிந்தவர்களுக்கு இந்த உடம்பு மெய், அறியாதவர்களுக்கு இந்த உடம்பு பொய். இந்த பொய்யாகி உடம்பை நீக்குவதற்கு தான் இங்கே கூடியிருக்கிறோம். நமக்கு அடி வார வாரம் வருவதுக்குன்னா பொய்யை நீக்கிக் கொள்ள வேண்டும். பொய் நீங்கினால்தான் உண்மையை உணர முடியும். அசுத்தம் உள்ள இடத்தில், துர்நாற்றம் உள்ள இடத்தில் மனம் செய்கதல்லவா, இங்கே துர்நாட்டம் இருந்தால் தங்க முடியும், இருக்க முடியுமா? அப்போ இந்த உடம்பு அசுத்தமாக இருந்தால் சிந்தனை உயர்ந்து இருக்காது. அப்போ சிந்தனை உயர்வதற்கு என்ன செய்ய வேண்டும், வள்ளுவன் சொன்னது போல் புலால் உணவு நீக்க வேண்டும். நமக்கு கடவுள் என்ன செய்திருக்கிறான், பூமி கீழ் முள்ளங்கி, நடக்கடலை, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, குச்சிவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இன்னும் கிழங்கு வகையின்னு கொடுத்துருக்கிறான். அது இயற்கை உணவு. பூமி கீழே இருப்பது, பூமிக்கு மேலே இருப்பது பல வகை, புல் வகை, புல் செடி கொடி மரங்கள். புல் வகை சேர்ந்தது தான் அரைக்கீரை முளைக்கீரை, இதெல்லாம் புல் வகை சேர்ந்தது. நெல்லும் இது புல் வகை சேர்ந்தது தான். பூசணிக்காய், அவரைக்காய், பரங்கிக்காய், இது மாதிரி செடி வகை என்பது கத்திரிக்காய், இது சுண்டைக்காய், வெண்டைக்காய், இப்படி மிளகாய் செடி, இப்படி செடி வகை, தக்காளி, இது போன்ற செடி வகை, சுண்டைக்காய் வேண்டியெல்லாம் செடி வகை சேர்ந்தது. அப்போ புல் செடி கொடி வகை இருக்குது, அவரைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், இப்படி அநேக கொடி வகை இருக்குது, மரம் இருக்குது, இந்த நான்கு தான். இது மரம் மேலே இருப்பது, பூமிக்கு மேலே வளரக்கூடியது நான்கு வகை, புல் செடி கொடி மரம். கிழங்கு வகை கீழே இருக்குது, நான் அது பல வகையான கிழங்கு வகை இருக்குது. மனிதன் சாப்பிட்ற கிழங்குக்கெல்லாம் நம்ம இப்போ சொல்கிறோம், உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம், கருணைக்கிழங்கு சாப்பிட்றோம், குச்சிவள்ளி கிழங்கு சாப்பிட்றோம், சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றோம், இந்த கிழங்கு வயசு இருக்கலாம். அக்கா பூமி கீழே விளையக்கூடியதும் கொடுக்குறான், பூமிக்கு மேலே இருக்கிறதும் கொடுக்குறான். கீரை வகை, வகை வகையான கீரை வகைகள், முருங்கைக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை என்று, தண்டுக்கீரை என்று கொடுக்குறான். அதே சமயத்தில் பருப்பு வகை, முந்திரி பருப்பு, பாதம் பருப்பு, துவரம் பருப்பு, இப்படி பருப்பு வகைகளும் கொடுப்பான். பயிர் வகை இருக்குது, தட்டைப்பயிர், பாசிப்பயிர், இப்போட பயிர் வகையும் கொடுக்குறான். மொச்சக்கொட்டை, இது மாதிரி இப்போ இது நிலகலை பொறுப்பு, பூமிக்கீழே இருப்போது பருப்பு வகையும் கொடுக்குறான், கீரை வகையை கொடுக்குறான். அது மட்டுமா, தானியங்களும்
கம்பு, நெல் வரகு, நெல், சோளம், இப்படி பல வகையான தானியங்களும் கொடுக்குறான். அடுத்து பல வகையை கொடுப்பான். மா, பலா, வாழை, கொய்யா, சப்போட்டா, மாதுளை, இன்னும் அநேக அது ஆப்பிள், இப்படி பல வகையான கனிகளும் கொடுக்குறான். பிள்ளைகளேவே சாப்பிட்டு சாப்பிடுங்க, நிலத்தின் கீழே தருகிறேன், நிலத்துக்கு மேலே தருகிறேன், கீரை வகைகளும் காய்கறிகளும் பருப்பு வகைகளும் பழங்களும் இப்படி தானியங்களும் அள்ளி தருகிறேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மாமிசம் சாப்பிட வேண்டும்? அது மட்டுமா? பசும்பால், சுத்தமான பசும்பால் தேவர்கள் சாப்பிடுவது. ஒரு மனிதனை கடவுளாக்கக்கூடியது பசும்பால். பால் வகையும் தருகிறேன். பால் பசும்பால் சிறந்தது, எருமை பாலும் சிறந்தது. இதை இல்லாத எருமை பால் சாப்பிடலாம், ஆட்டுப்பாலும் சில பேர் சாப்பிடுவார்கள். பாலில் மிக 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 சுவையானது யானைப்பால் தான், தேன் மாதிரி இருக்கு, யாரும் கறக்க முடியாது. அதனால தான் அப்படி அமைஞ்சிருக்கான் கடவுள். ஆக இப்படி பால், தேன், இப்படி வண்டி இடங்களுக்கு கொண்டு தேனும் தரும், சுவை சுவையான உணவுப்பொருள். இது மட்டுமல்ல, கடத்திற்கு போகும்போது பிஸ்கட் வகைகள்லாம் இருக்குது, பிரெட் இருக்குது, பிஸ்கட் இருக்குது, இப்படி சாக்லேட் எதுதோ வச்சுருக்கிறான். இப்படி குளிர் பானங்கள் தரான், பல வகையாக சர்க்கரை, கரும்பு, இப்படி போன்றாலும் உணவுப் பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. சுவைத்து பாருங்கள், நல்லா சுவைத்து சாப்பிடுங்கள்னா. இவ்வளவும் உணவுப் பொருள் கடவுள் கொடுத்தும் நமக்கு போதாதா? பாலாகவும் சாப்பிட்லாம், இப்போ தயிராகவும் சாப்பிட்லாம், வெண்ணெயை சாப்பிட்லாம், நெய்யாக சாப்பிட்லாம், இவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பெல்லாம் தான் இருக்கும். ஆக இத்தனையும் கடவுள் கொடுத்து ஏன் புலால் உண்ணுகிறீர்கள்? அது மாசு, மேலும் மாசு உண்டாக்கும். வகை வகையான உணவு கொடுத்துருக்கிறேன், வகையான உணவையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் புலால் சாப்பிடுகிறீர்கள்? இப்போ இது சரி, அது மட்டும் உயிரி இல்லைன்னு கேட்பார்கள். இப்போ அரைக்கீரை கிள்ளுன்னா மறுபடியும் முளைக்கும், ஒரு கிளையை விட்டுன்னா மறுபடியும் அது துளிருக்கும், துளிரும். ஆக இப்போ அது எப்படி இருக்குன்னா, கீரை வகையை இப்போ வந்து மறு கொழுந்து மறுவெல்லாம் கிள்ளுன்னா மறுபடியும் தலையிடும், தலைக்கும், துளிர்விடும். அது மாதிரி இப்போ நேசம் ஒருத்தர் மொட்டை அடிச்சு விட்றோம், சேர்த்து போக மாட்டான், அது முடிதானே. அது இந்த ஓரறி ஊரெல்லாம் முடியும், நெகம் போட்டது, நெகத்தை விட்டாங்க, முடியை விட்டாங்க, முடி வெட்டினா முடி வெட்டுறாங்க, மொட்டை அடிச்சுக்கிறான். ஆனால் அது அது பாதிப்பு இல்லை. இது மாதிரி தான் அது, அந்த மாதிரி அந்த ஓரறி உள்ள ஜீவராசிகள் கிள்ளுனா அல்லது வெட்டுனா துளிரும், அது மறுபடி பிழைக்கும். ஆனால் இப்போ ஒரு ஜீவராசியை கால் ஒடிஞ்சு போனால் உடஞ்சது தான். இப்போ மரம் என்ன செய்வோம், நான் ரெண்டு கிளையை வெட்டினா மறுபடி துளிர்த்து வரும். ஜீவராசிகளை ஒன்று இப்போ காயப்படுத்தினால் அல்லது கையோ காலை போனால் அவ்வளோதான், அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஆகவே இது போன்ற உயிர்கள், உயிரை கொன்று சாப்பிடக்கூடாது. இயற்கை உணவு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், இன்னும் வகை வகையான. இது மட்டுமா, இன்னும் வெளிநாட்டுக்காய், பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், முட்டைகோசு, பீட்ரூட், இப்படி ஆங்கில பீன்ஸ், இப்படி ஆங்கில உணவு, கேரட்டு, முட்டை, பீட்ரூட்டு, கோசு, இது என்ன சொல்கிறான், பீன்ஸ், இப்படி காலிஃப்ளவர், அற்புதமான உணவு காலிஃப்ளவர். அது குருமா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அது குருமா வச்சு தேங்காய் இது இடியாப்பம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி மீன் மேக்குன்னு ஒரு புது ஒரு அது ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கிறான், சுத்த செய்வமானது. இப்படி வகை வகையான காய்கறிகளும், வெளிநாட்டு காய்கறிகளும், இது ஆங்கில காய்கறிகளும், தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க காய்கறிகளும், பயிர் வகைகளும், பருப்பு வகைகளும், பாலும் நெய்யும் தயிருமாக கிழங்கு வகைகள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறான். எதை வேணாலும் சாப்பிடுங்க. இதுவரையும் உலக மக்கள், கோடான கோடி மக்கள் சாப்பிட்றான், குறையவே இல்லை. அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்தும் அதை விட்டுட்டு புலால் உணவு சாப்பிட்றது என்ன நியாயம்? ஏன்னா வித்தாகி முளையாகி விளைவதாகி விளைவிக்கும் பொருளாகி மேலுமாகி கொத்தாகி பயனாகி கொள்வனாகி குறைவாகி நிறைவாகி குறைவில்லாத அப்படின்னார். எத்தனை பேர் சாப்பிட்டாலும் சரி, உலக மக்கள் இதுவரை சாப்பிட்டு சாப்பிட்டு அழிச்சு பார்க்குற அழிக்கவே முடியல. ஒரு நெல்லுக்கு 100 நெல் வரும், 100 நெல்லுக்கு 1000 வரும், 1000 10000 ஆகும், 10000 லட்சமாகும், லட்சமாகும், அப்புறம் கோடியாகும், 10 லட்சமாகும். ஆக ஒன்றுக்கு பலவாக ஒரு விதையிலே ஆயிரக்கணக்காக, ஒரு மாமரம் நட்டம், ஒரு விதை நட்டோம்னா அது வருஷத்துக்கு வருஷம் ஆயிரக்கணக்கான காயும் மாம்பழம் காய் கறியும் கொடுக்கும். இவ்வளவு நான் எழுதி வந்திருக்கிறேன். இத்தனை கொடுத்தும் நீங்கள் அதை விட்டுட்டு ஏன் புலால் உணவு சாப்பிட்றீங்க? அது அசுத்த உணவாச்சே, அது ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா அது பாவமாச்சே. அதனால் என்ன செஞ்சால் வள்ளுவன், அந்த உணவு வேண்டாம் உங்களுக்கு, இதை சாப்பிடுங்க. இது வந்து ஒரு எண்ணத்தை தூய்மைப்படுத்துவது, பசும்பாலாக இருந்தாலும் சரி அல்லது காக்கறி உணவாக இருந்தாலும் சரி, எண்ணத்தை தூய்மைப்படுத்தும். அப்போ இந்த உடம்பு காமத்தேகம்தான். மேலும் அசுத்த உணவு சாப்பிடும்போது, இது சுத்த உணவு, சைவ உணவு, இப்போ சொல்கிறதெல்லாம் கீரை வகையை சாப்பிட்லாம் சைவ உணவு, உள்ள தூய்மை, சாத்வீக உணவு. கீரை வகைகள், பழவங்கள், காய்கறிகள் சாப்பிட்டா சாத்வீக உணவு ஒரு மனசை சாந்தப்படுத்தும். மனசை சாந்தம் இருந்தால் தான் உடம்பில் ஒரு வெறி உண்டாக்காது. இப்போ சொல்லப்பட்ட உணவுலாம், இயற்கை உணவுலாம், கிழங்கு வகையாக இருந்தாலும் வெறி உணவு உண்டு பண்ணாது. புலால் உணவு வெறி உணர்வு உண்டு பண்ணும், ஒரு வகையான ஒரு வெறியை உண்டு பண்ணும், மிகுதிய காம வெறி உண்டு பண்ணும், ஒரு அசுத்த எண்ணங்கள். அசுத்த உணவு சாப்பிடும்போது
மாமிசம் சாப்பிடுகின்ற மக்களுக்கு ஒரு வகையான மூர்க்கத்தனம் இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு முன்னே சாப்பிட்டவன் தான், இப்போ அது அப்போ மூர்க்கத்தான் இருந்தது. ஆக இந்த தேகமே விஷத்தேகம், காமத்தால் வந்த தேகம், சுக்கிலம் சுரேதத்தால் ஆன தேகம். அந்த விஷத்தால் ஆன தேகத்துக்கு மறுபடியும் புலால் உணவு சாப்பிடும்போது இன்னும் விஷம் ஏறும். விஷயனை இன்னும் அறிவு மழுங்கி போகும். முன்னையே நம்மளுக்கு சிக்கனமான அறிவு தான் இருக்குது. இயற்கை உணவு சாப்பிடும்போதே ரொம்ப இயற்கை உணவு சாப்பிடும்போதே சிக்கனமான அறிவு இருக்குது. இது புலால் உணவு சாப்பிட்டா இன்னும் அறிவு மழுங்கி விடும். அறிவு மழுங்கினா என்ன கேடுன்னா, சிந்திக்க முடியாது அல்லவா எது நல்லது எது கெட்டதுன்னு. சிந்திக்க முடியாத ஒரு பலகீனத்தை உண்டு பண்ணும் இந்த உணவுகள். அதுக்காக வெள்ளம் சொன்னால் அது சாப்பிடாதீங்க, அது சாப்பிட்டா நல்லதில்லை, உணர்வுகள் மாசுபடும். உணர்வு அறிவு மங்குச்சுன்னா உணர்வுகள் மாசுபடும். மாசுபட்டால் நல்லது தீமை நன்மை தீமை தெரியாது, மூர்க்கத்தனம் வந்துடும். ஆகவே உங்கள் அருள் பெற முடியாதுன்னா, ஏ அருள் பெறுதுன்னா, அருள் பெற்றால் தானே அருள் பெற. அருளுடைய தன்மை என்னன்னா, இப்போ உயிர் ஜீவராசிகளை கொண்ட இப்போ ஜீவராசிகள் கொல்லாமலும் உயிர் மாமிசம் சாப்பிட வந்தால் அருள் பெறலாம். இந்த அருள் என்ன செய்யும், ஆழ்ந்து சிந்திக்கூடிய சரப்பறி தரும். அருள் என்ன செய்யும், உடல் ஆரோக்கியம் தரும். அருள் என்ன செய்யும், செல்வத்தை பெருக்கும். அருள் என்ன செய்யும், மண்ணிக்கு மனப்பான்மை உண்டாக்கும். அருள் என்ன செய்யும், ஒரு ஒன்றை பார்த்து புரிந்து கொள்கின்ற பண்பு தரும். அருள் செல்வத்தையும் தரும், ஆழ்ந்து சிந்திக்கூடிய சரப்பறையும் தரும், நீடி ஆயுள் தரும், நோயில்லா வாழ்வு தரும், நல்ல நட்பையும் பெருக்கி தரும். அதே சமயத்தில் தீய எண்ணத்தை உண்டு பண்ணாது அருள். அதை பெறுவதற்கு தான் ஆசான வள்ளுவன் என்ன செஞ்சான், புலால் மறுத்தல் என்று சொல்லியிருக்கிறான். இந்த புலால் மறுத்தால் என்ன நன்மைன்னா, ஜீவத்தையும் உண்டாகும். புலால் உண்டுகின்ற மக்கள் ஜீவத்தை இருக்காதோ, எப்படி ஒரு கேள்வி. புலால் உண்டுகின்ற மக்களுக்கு ஜீவத்தை இருந்தாலும் அந்த உணர்வுகள் வந்துடும். சுவையாக சாப்பிட்றான் இல்லையா, மாமிசத்தை சுவையாக சாப்பிட்ற மக்களுக்கு உயிர் கொலை செய்வதில் நாட்டம் வரும். அப்போ உயிர் கொலை நாட்டம், உயிர் கொலை ஒரு பல உயிர்கள் கொல்ல கொள்ள என்ன ஏற்படும், நோய் சூழ்ந்த உடம்பாகும். நோய் சூழ்ந்த உடம்பு என்ன ஆகும், நோய் சூழ்ந்தால் இல்லாதத்தில் என்ன இருக்குது. ஆகவே நோய் சூழ்ந்த உடம்பு வரும், நோய் இல்லாத உடம்பு பெற வேண்டும். அப்போ நோய் இல்லை, இப்போ புலால் உண்ணுகின்ற மக்களும் நோய் வருதான்னு கேட்கலாம். நோய்க்கு அந்திய அந்த அந்திய காலத்தில் பிரச்சனை வரும் அவர்களுக்கு. முதல் என்ன நோய், அறியாமை நோய் உண்டு பண்ணும். மற்ற உடம்பு திடமாக இருந்தாலும் அறியாமை உண்டு பண்ணும், அது பெரிய நோய் அல்லவா. ஒரு மனிதனுக்கு அறியாமை இருந்தாவே அது போதும், எல்லா வகையான நோய்க்கு எல்லா வகையான கேடும் அது தெரியும். அறியாமை உண்டு பண்ணுவது புலால் உணவு, மாமிச உணவு. உயிர் கொலை உண்டுக்கும், உயிர் கொலை செய்வதில் நாட்டவன் அது என்ன செய்ய வள்ளுவன், தன் ஊன் பெருக்கிற்கு தன் உடம்பை வளர்ப்பதற்காக தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்னா. இந்த உடம்பை வளர்க்க, இந்த உடம்பு என்ன அப்படியே நீ புலால் உணவு சாப்பிட்டு இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறேன்னா, ஒரு திடமாக இருப்போம் அவ்வளோதானே. அது அதை தவிர அதில் ஏதாவது நன்மை இருக்கா, சுவைச்சு சாப்பிட்லாம். சரி திடம் அந்த இந்த உடம்பை வளர்த்து நீ என்ன செய்ய போகிற, ஒரு 10,000 வருஷம் இருக்க போறியா, இல்லை காமபற்ற வாழ்வு தருமா, அது வேறு எந்த வகையான எண்ணமே உண்டு பண்ணும். ஆகவே அதை நீ மறுக்கணும். தன் ஊன் பெரு தன் உடம்பை வளர்ப்பதற்காக தான் பிரிது ஊன் உண்பான், இன்னொரு மாட்ட உயிரை உண்டு உள்ளு உண்ணுகின்றவன் எக்கணம் ஆளும் அருள். எப்படி உனக்கு அருள் உன்னை வழி நடத்தி செல்லும்னா, அருள் துணை இல்லாமல் சென்ன முறை சொல்லியிருக்கேன். அருள் துணை இருந்தால்தான் ஒரு குடும்பத்தில் அமைதி இருக்கும். அருள் உள்ள மக்கள் குடும்பத்தில் நோய் இருக்காது. வருகின்ற வருவாய் நியாயமாக செலவு செய்யும், நியாயமான செலவுக்கு தான் ஆகும், அகீர் பகீர்னு நடக்காது. அருள் உள்ள குடும்பத்தில் வறுமை இருக்காது, நோய் இருக்காது, அமைதி இருக்கும் அருள் உள்ள குடும்பம். அருள் இல்லை என்றால் என்ன ஏற்படும், குடும்பத்தில் உள்ளவர் நோய் பிரச்சனைகள் பகைமை பிரச்சனைகளாக உண்டாகும். அப்போ குடும்பம் ஒரு அமைதியான குடும்பத்துக்கு அருள் வேண்டும். அப்போ அமைதியான குடும்பத்துக்கு என்ன வேண்டும், புலால் மறுத்து இருக்க வேண்டும், உயிர் கொலை செய்யக்கூடாது. அப்போ உயிர் கொலை செய்கிற மக்களுக்கு அமைதி இருக்காது, புலால் உண்ணுகின்ற நமக்கு அமைதி இருக்காது. ஆகவே என்ன சொன்னான், அவர்களோடு வாழ வேண்டும். தன் ஊன் பெருக்கிற்கு தான் பிரிது உண்பான் எங்கனும் ஆளும் அருள். எப்படி உனக்கு அருள் செய்வான், எப்படி அருள் செய்வான். இப்போ ஞானிகள் இருக்கிறார்கள், அவர்கள்லாம் புலால் உண்ண மாட்டார்கள், சாப்பிடவே மாட்டாங்க. கடைசி பாடல்கள் இருக்கும், அவங்க சாப்பிடவே மாட்டான், ஏன் பசி என்ன. அவங்க உள்ள அமிழ்தபானம் சாப்பிடுவார்கள், அமிழ்தபானம் சாப்பிடாத உடம்பு கரைஞ்சி போகும், உடம்பு கரைஞ்சி ஒளி உடம்பாகும். ஒளி உடம்புனா பசியே இருக்காது, பசியிலன்னா அப்புறம் காமத்துக்கு வேலை இல்லை, அப்புறம் நரதன மூப்புக்கு வேலை இல்லை, அவங்க பசியே இருக்காது. அப்போ பசி இல்லாத வாழ்வு தரும், பசி இல்லாத வாழ்வு உண்டாக்கும். அப்போ அவர்கள் புலால் உண்ண மாட்டார்கள். புலால் உண்ட என்ன ஏற்படும், அறிவு வேலை செய்யாது. அறிவு வேலை செய்யணும், அவனுக்கு அறிவு வேலை செய்யாதுன்னு சொல்லும்போது எப்படி இறையொருள் பெற முடியும், இறையொருள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். ஆகவே அருளாட்சி அருள் போற்ற வேண்டும், அருள் துணை வேண்டும். இப்போ ஞானிகள்லாம் அருள் உள்ளவர்கள் தான், அருள் இல்லை என்றால் முடியுமா. அப்போ அவருக்கு மட்டும் எப்படி அருள் வந்தது, காமதேகம் அட்டுவிட்டது.
காமத்தேகத்தை மேலும் மாசுபடுத்துவது புலால் உணவு. புலால் உணவு நீக்கினார்கள், இயற்கை உணவு சாப்பிட்டாங்க, பால் சாப்பிட்டாங்க, கீரை வகை சாப்பிடுவோம். அப்போ இது மென்மையான அறிவு வந்தது. மென்மையான அறிவு எப்படி வந்தது? இயற்கை உணவு சாப்பிட்டாங்க. இயற்கை உணவு சாப்பிட்டனால தான் மென்மையான அறிவு வந்தது. மென்மையான உணவு தான் உணவுனால்தான் மென்மையான உணர்வு, மென்மையான உணவு, மென்மையான அறிவு, நல்ல சிந்தனை. நல்ல சிந்தனை வந்தது, நல்ல மனம் வந்தது, ஆந்திசை நுட்பம் வந்தது. அப்போ அந்த நுட்பம் என்ன செய்யும்? அந்த நுட்பமானது தன்னை பற்றி அறிகிறான், என்ன பலகீனம்ட்டு அறிகிறான், எப்படி வாழ வேண்டும் அறிகிறான், இப்படி வாழ்வதற்குரிய நுட்பத்தை அது ஒரு தெளிவு தரும். அப்போ அந்த தெளிவு வருவதற்கு இந்த அவர்கள் இதை நீக்கிக்கிறார், உணவு இந்த மாதிரி உணவு நீக்குகிறார். பசி இருக்காது, அப்படி இருந்தால் இயற்கை உணவு சாப்பிடுவார். ஆக அவர்கள் உணவு நாம் ஆள வேண்டும். ஏன் நமக்கு அவர் நம்ம ஆள வேண்டும்னா? விபத்து நடக்குது அல்லவா, அகிரி பேர் நடக்குது அல்லவா, அவர் நம்ம ஆள வேண்டுமா? எங்கே நம்ம ஆளும் வரும், எப்படி உனக்கு ஞானிகள் அருள் செய்வார்கள் என்று அர்த்தம். இதுக்கு இப்போ ஒரே ஆசிரியர்கள் எதனா இருக்கலாம், அது பண்ண அவசியம். அப்போ ஞானிகள் நம்ம நமக்கு அருள் செய்ய வேண்டும். அருள் செய்ய வேண்டும் என்றால் இந்த உணவு உனக்கு ஆகாது. அப்போ இந்த உணவு சாப்பிடும்போது உனக்கு ஞானிகள் அருள் இல்லாமல் போகும். அருள் இல்லை என்றால் உலகத்தில் எப்படி வாழ முடியும்? நிம்மதியாக வாழ வேண்டும் அல்லவா? அருள் இல்லை என்று என்ன ஆகும்? ஒன்று கொண்டு செய்வான். அருள் இல்லாத மக்கள் வியாபாரம் ஆரம்பிப்பான், மிகுதியாக கற்பனை செய்வான், வியாபாரம் பிரச்சனை நஷ்டம் வரும், விவசாயம் செஞ்சால் வேலையை உருப்பிடாது, குடும்பத்தின் நிம்மதி இருக்காது, கடன் சுமை இருக்கும், வேறு பகை உருவாக்கு. அவள் இல்லாத அருள் ஞானிகள் ஆசியல் என்றால் குடும்பத்தின் நிம்மதி இருக்காது, வருவாய்க்கு மீறி செலவாகும், அகீர்வு என்று நடக்கும். அருள் அவர்கள் என்ன செய்வார்கள்? வரவுக்கு உட்பட்டு செலவு செய்வார்கள், நோய் இருக்காது, குடும்பத்தின் நிம்மதி இருக்கும். அருளுள்ள மக்களுக்கு நல்ல பண்புள்ள புத்திரபாக்கி அமையும், பண்புள்ள புத்திரபாக்கி அமையும், மனசுக்கு ஆறுதல் இருக்கும், வீண் சில பிரச்சனைகள் வராது, சாந்தம் உண்டாகும். அவர் ஞானிகள் ஆசி இருந்தால் வீண் பிரச்சனைகள் நமக்கு வராது, நல்லபடி நடக்கும். அப்போ எங்கனம் ஆளுமர்கள் எப்படி உனக்கு அருள் செய்வார்கள் கேட்டான் வள்ளுவன். ஆகவே இப்போ ஞானிகள் அத்தனை பேரும் ஞானிகளுடைய ஆசி பெறுவதற்காக தான் புலால் உண்ணக்கூடாது என்றான் வள்ளுவன். சில பேர் சொல்வார்கள், சரி நானாக இருக்கிறேன், கடையில் விற்கிறான்னு சொல்லுவான். கடையில் விற்கிறான், நான் அது ஆடை இருக்கிறது இல்லையான். நீ வாங்குறதுனால தானே அவன் கொடுக்குறான்னா அந்த ஒரு பிரச்சனை வரும். சமுதாயத்தில் நான் இருக்கிறது இல்லை, கடையில் விற்கிறான், நான் எனக்காக விற்கிறான், நான் போய் வாங்கி சாப்பிடுன்னா. அவன் வள்ளுவன் சொன்னான், திணல் பொருட்டால் கொல்லாத உலகினின்னான், திணல் பொருட்டால் கொல்லாத உலகினின் யாரும் விலை போட்டால் ஊன் தருவார் இல்லைன்னா. நீ வாங்குறதுனால நீ அவன் கொலைக்கு காரணம், அவன் ஏன் ஆடு கறிக்கடை வச்சுருக்கிறான், நீ நாலு பேர் வந்து வாங்கினால தானே, வாங்கலன்னா என்ன செய்வான், வாங்கிட்டே அவன் இருப்பானா? நீ தான் காரணம் அதுக்கு. அவன் தினமும் இந்த ஆள் ஆடு அஞ்சு ஆடு அறுப்பது இருக்குது, கோழியை ஆடு அறுப்பதற்கு நீ தான் காரணமே தவிர அவன் காரணம் இல்லை. நீ அவன் மீது குறைச்ச சொல்லாதே, அந்த பாவம் உண்டை தான் செய்கிறன்னா. அப்போ என்ன செஞ்சான், திணறு போட்டால் கொல்லாத உலகினின் யாரும் விலை போட்டால் ஊன் தருவார் என்ன. இப்படி அதை நீ வாங்குறது இந்த இது நீ வாங்குறதுனால தான் விற்கிறான் அறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, யோகிகளுக்கு சொன்னது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை. ஞானிகள் காய சுத்தி செய்வான், 60 சாப்பிட்ற மாதிரி காட்ட காலம் வரும், 20-25 ஆண்டுகள் உப்பெல்லாம் சாப்பிடுவார்கள். பிறகு மிகுதியாக உஷ்ணம் ஏற்படும் போது சாப்பிட பார்ப்ப முடியாது, உண்டான்னா ஒரு நொடி செரிக்குமா. அப்போ என்ன செய்வார்கள், அருள் செவ சாப்பிடான்னு சொல்லிடுவாங்க. வெதை வேணாலும் சாப்பிட்டுக்க, முதல் உஷ்ணத்தை அடைக்கிங்கன்னு சொல்லுவான், உண்டான்னா ஒரு நொடி செரிக்கும்பா. முதல் இந்த காய் சுத்தி செய்தவர்கள் அருள் செவ சாப்பிட்ற மாதிரி வரும், அப்போ அனுமதி வந்துட்டுருக்கும், சாப்பிடலான்னு சொல்லுவான். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், ஜீரணம் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் இவர்கள் என்ன செய்வார்கள், அறியாமை காரணமாக முன் செய்த பாவம் இருந்தால் தான் அந்த புத்தி மாறும், புலால் உண்டுடுவான். உண்ணாமை உள்ளது உயிர்நிலைன்னா, நீ சாப்பிடாம இருந்தால் இவ்வளோ நாள் 25-26 வருஷம் பாடுபட்டு அறுசுவை சாப்பிட்றேன், காய்கறி தேவனாலும் சாப்பிட்டுக்க, ஆனால் புலால் உண்டின்னா அந்த இவ்வளோ நாள் செய்த பாடும் வீணாக போயிட்டோம். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுன்னு அன்னாத்தல் செய்யாதால் இருந்தோம், இதனால் வரலாம் பாடுபட்டு வீணாக போகும். உடனே உடம்பு நச்சுக்கிருக்கு, நச்சுக்கிருமி உருவாகிடும், நச்சுக்கிருமி உருவானால் மறுபடியும் இந்த காய் சுற்றி இந்த ஜென்மம் அதோடு சேர்ந்து தீர்ந்து போகணும். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுன்னா அன்னாத்தல் செய்யாதால் இருந்தோம், நரகம் ஒன்று பற்றி கொண்டு விடாதுன்னா. அண்ணாத்தெல்லாம் கை முழுங்கின நரகம் சாப்பிட்டது, முழுங்கிய விழுங்கிய நரகம் உன்னை பற்றிக்கிட்டு விடாதுன்னு சொன்னான். இது யோகிகளுக்காக சொன்னப்பட்டது, இல்லைன்னு சொன்ன மற்றவர்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதான். இந்த 13 அதிகாரங்களும் ஞானிகளுக்காகவே துறவிக்காகவே சொல்லுது, எல்லாத்தானுக்கும் பயன்படும், என்னாலும் துறவிக்காக சொல்லியிருக்கிறான். ஆகவே புலால் உண்ணுவதால் மூர்க்கத்தனமான எண்ணம் வரும். ரெண்டாவது கடைசி குரல் என்ன சொல்லியிருக்கான், கொல்லால் புலானை கொல்லான் புலாலை மறுத்தானே கைக்குப்பி எல்லா உயிரும் தொழுன்னா. கொல்லான் ஒரு உயிரையும் கொல்ல மாட்டான், அதுவே பெரிய விரதம்.
புலால் ஒன்றாவது இருப்பான். புலால் ஒன்றா இருப்பது சிறந்தது, அதே புண்ணியம்னா. ஒரு உயிரையும் கொல்லாமலும் ஒரு உயிரையும் ஒரு உடம்பையும் எது மாமிசம் சாப்பிட வந்தால் உயிர் கொலை செய்யாமலும் மாமிசம் சாப்பிட வந்தால் எல்லா உயிரும் துழுவுனா என்ன காரணம்னா பக்குவத்தை வந்து விட்டான். அவன் இது ஞானிகள் ஆசி பெற்றவனாக தான் இருக்க முடியும். ஞானிகள் ஆசி பெற்ற மக்கள் தான் இது போன்ற கொள்கையை கடைப்பிடிப்பான். சரியா, சில பேர் சில முக்கிய ஒரு சில குறிப்பிட்ட இனம் சாப்பிடாதியா உயிர் கொலை செய்ய மாட்டான். ஆனால் இதயத்தில் கருணை இல்லையா, கொஞ்சம் கூட கருணை இருக்காதுன்னா அந்த கருணை இல்லாத இதயம்தான் அசுத்ததையும் அவன் வந்து அசைவன் சொல்கிறது. கொல்லாமல் இருக்கலாம், புலால் சாப்பிடாமல் இருக்கலாம், இதயத்தில் கருணை வேணுமில்லவா? ஏன் இந்த பழக்கம் நல்ல பழக்கம் தானே, ஒரு உயிரும் கொள்ளலை, செய்வம் சுத்த செய்வனாக இருக்கான், உயிரும் கொல்ல மாட்டான், இதயத்தில் கருணை இருந்தேனே. தய சிந்தை இருக்கு இல்லையே, தய சிந்தை இல்லைன்னா தய சிந்தை இல்லாத இதையும் சுத்த செய்வனாக இருந்தாலும் சரி அசைவுமே அவன்னா. தய சிந்தை கருணை இல்லாத மக்கள் சுத்த செய்வனாக இருந்தாலும் சரி நித்து நித்து அவன் புலால் உண்ணுகின்ற புலால் உண்ணுகின்ற ஒன்றான் அசைவன். இதயத்தில் கருணை இருக்கும். அப்போ ஒரு உயிர் துன்பப்பட்ட கருணை காட்டு அந்த அந்த ஜீவர்கள். ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அதுக்காக மன இறங்கினால் சுத்த செய்வன். சுத்த இதயத்தில் கருணை இல்லாதவன் செய்வனாக இருந்து எதுக்காவது பயன் இல்லை அல்லவா? சரி ஐயா, ஏன் இவ்வளோ கொள்கை கடைபிடிக்கிறான், உயிரை கொல்ல மாட்டான், புலால் உண்ண மாட்டான். இதயத்தில் வந்து வன்மனை இருக்கேன்னா வன்மனத்துக்கு என்ன காரணம்னா எல்லா உயிரும் தோற்றப்போ எல்லா உயிரும் போற்றவன்னு சொன்னால் இந்த பண்பு இருக்காது நிச்சயமாக தய செஞ்சு உள்ளவனாக இருப்பான். வள்ளுவன் சொன்னது போல தய சொல்லவன் இருப்பான். அப்போ அசைவன் அவ அதை சுத்த செய்வனாக இருப்பவன் என்ன செய்வான்? உயிர் கொலையும் செய்ய மாட்டான், புலால் உண்ண மாட்டான், தினம் தியானம் செய்வான். யாரை? சுத்த செய்வர்கள். அது வீர செய்வன் சொன்னான். 25 வருஷம் உப்புலாமல் சாப்பிடுவோம், யாராலும் சாப்பிட முடியாது, சின்ன விஷயம் இல்லை, வீர செய்வம் அவர்கள் தான். பிறகு சாப்பிடவே மாட்டான், அது சுத்த அது அதிவீர சைவம் அது. அப்போ வீர சைவம் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது வந்து கரு சுவை இல்லாமல் சாப்பிட்றது வீர சைவம். அப்போ அது என்ன செய்வார்கள்? சுத்த செய்வர்கள் அவங்களாம். அப்போ அவர்களுடைய ஆசி பட்டதுனால அந்த சுத்த செய்வனாக இருப்பான். அப்போ என்ன செய்வார்கள்? ஞானிகளை பூஜை செய்கிறான். ஞானிகளை பூஜை செய்ய செய்ய இறக்க சிந்தை வந்தது. இப்போ அருள் உள்ளவனை பூஜை செய்கிறான். அருளுனை பூஜை செய்யும்போது என்ன இருக்கும்? செல்வம் பெருகுது, வன்மனம் தீருது, தய சிந்தியை வந்தது. தய சிந்தி உள்ளவன் சுத்த செய்வன். அப்போ பூஜை செய்ய பூஜை செய்ய இது இறுகிய மனம், கல் மனம் கரையுது. கல் மனம் கரையுது, புலால் உண்ணவில்லை, உயிர் கொலை செய்யவில்லை, மேலும் மேலும் பூஜை செய்கிறான். கல் மனம் கரைந்து இலகு மனம் இலகிய மனம், நல்ல இறக்க சிந்தை, நல்ல இறக்க சிந்தை சுத்த செய்வம். இறக்கமில்லாத மனிதர்கள் கடையதை கடைபிடித்தன எப்படியா கொல்லான் புலாலை மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் தோணேன். இந்த பண்பு வேணும் அல்லவா? செய்வனாக இருக்கலாம், குணைக்கெடு இருந்த அசைவன் அவன் தான் அசைவனாக இருக்கிறான். யாரையும் பொருள் கேட்டால் கொடுக்க மாட்டான், லோபியாக இருப்பான். லோபியெல்லாம் கல் லோபித்தனமாக இருக்கான் ஐயா. ஒரு யாரையும் ஒரு நல்ல வேலை வாங்க கூலி தர மாட்டான். மனிதாயமனே இருக்காது. மனிதாயமான உள்ளவனே எப்படியா எல்லா உயிர் கை தொடுன்னா? வள்ளுவன் சொன்னால் இந்த 13 அதிகாரத்தை படிக்கிறவன் நிச்சயம் ஆசான பூஜை செய்வான். ஆச்சான பூஜை செய்ய ஆசான பூஜை செய்ய பூஜை செய்ய தயசிந்தியை வரத்தான் செய்யும். அப்போ இந்த கொள்கையும் சேரும்போது தான் எல்லா உயிரும் வணங்கும்னா. எல்லா உயிரும் போட்டுவதற்குரிய பக்குவம் எப்படி வரும்னா, ஒன்று பூஜை செய்ய வேண்டும். யாரை பூஜை செய்ய வேண்டும்? பக்குவம் இல்லை, சாத்தியமே வடிவான, கருணையே வடிவான ஞானிகளை பூஜை செய்யாமல் ஒருவனுக்கு வனமன் தீராது. வன்மன் இருக்கும்போது அசைவனாக மாறுகிறான். அசைவன் அவன், இவனை விட அவன் அசைவனாக இருப்பான். புலால் உண்ணுவான், யாரேனும் உதவி கேட்டால் உடனே செய்வான். புலாலுக்கு சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான், உடனே காசு எடுத்து கொடுத்துருவான். இவன் புலாலும் சாப்பிட மாட்டான், உயிரும் கொலை செய்ய மாட்டான். கருணை என்ன கிலோ என்னவன் கேட்பான். இவனை செய்வன் சொல்கிறத அசைவன் சொன்ன இவன் தான் அசைவன்னா. இவன் புலால் உண்ணவரை தவிர கொனைக்கெடு உள்ளவன். அப்போ வன்மனம் தீரவுகின்ற சுத்த வன்மனம் தீராமல் ஒருவன் எல்லா உயிர்களும் கைத்தோளாது. எல்லா உயிரும் போற்ற வேண்டும் என்றால் இந்த பண்பு இருக்க வேண்டும். அப்போ ஞானிகளை பூஜை செய்ய என்ன ஏற்படும்? வறுமை தீருது, நோய் தீருது, சாந்தம் உண்டாகுது, பரிபக்கம் வந்தது, தய சிந்தை வந்தது, பிறருக்கு உதவி செய்கிற பண்பு வந்தது. அருளை பூஜை செய்ய ஆசானை பூஜை செய்ய செய்ய பொய் சொல்ல மாட்டான். ஞானியை பூஜை செய்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். ஞானியை பூஜை செய்கிறவன் பெரு சொத்தை அபகரிக்க மாட்டான், அவர் ஏற்று தூக்கி அணிஞ்சிட்டு போடுவான். ஞானியை பூஜை செய்தால் தான் என்ன ஏற்படும்? பெரு சொத்து வேணாம் எனக்கு, என்ன எத்தனை வருஷம் கோடி வருஷத்துக்கு இருக்க போகிறேன், இந்த அவசியம் இல்லைன்றான். ஞானியை பூஜை செய்தால் பேராசி இருக்காது, ஞானியை பூஜை செஞ்சால் லோபித்தனம் இருக்காது, பிறருக்கு பயன் உள்ளவனாக வாழ்வான். பிறருக்கு பிற உயிர்களுக்கு பயனுள்ள வனவழும் போது தான் எல்லா உயிரும் கைத்துள்ளும். பிறருக்கு பயனுள்ளவனாக வாழ்வான். பிறருக்கு பயனுள்ளவனாக வாழ்வதற்கு திருவுருள் துணை இல்லாமல் முடியாது. சரியா, பொருள் வெறி எப்படி வந்ததுன்னா,
முன் செய்த பாவம் பொருள் சேருது, கொடுக்கக்கூடிய மனசு இருக்கணும் இல்லவா? முன் செய்த பாவம் என்ன செய்யும்? லோபியத்தனத்தை உண்டு பண்ணும். அதான் பாவத்தின் சின்னம்னா. ஒரு மனிதனை நரகத்தை தள்ளுவது லோபித்தனமா பாவித்தனமா? இது ஒன்றே போதும், எல்லா வகையான இது கொனைக்கடி உண்டு பண்ணி லோபித்தனம். பொருள் ஆசான் என்ன செய்கிறான்? மொதல் வறுமை தீர்க்கிறான், பொருள் தருகிறான், மேலும் பூஜை செய்ய பூஜைய வன்மன் தீரான். கேட்கணும், பொருளை நிறைய கொடுத்துருக்குறேன், ஆனால் கொடுக்கக்கூடிய மனசு ஏன் தரலைன்னா, அது நீ செய்த பாவம்னா. உனதை நம்புகிறேன் இல்லையே, நீ தான் கருணையோடி கருணையை வடிவானவனாச்சே. கருணையை வடிவான ராமலிங்க சாமி மாணிக்க வாசம் பூஜை போது எனக்கே அந்த கொனைக்கிடணும். பூஜை செய்யும்போது கேட்கணும், நீ கொடுத்த பொருளை, ஒன்னால் கொடுக்கப்பட்ட பொருளை பசி உள்ள மக்களுக்கு கொடுத்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள நீ அருள் செய்யணும்னு கேட்கணும். கேட்டால் தான் செய்யும், இல்லைன்னா கடை அந்த உணவு வரவே வராது. பூஜை செய்ய பூஜை செய்ய இந்த பண்பு, இல்லைன்னா செல்வத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். கொடுத்தாலும் நீ பூஜை செஞ்சால் பொருள் கொடுத்தேன், இன்னைக்கு கேட்டியா என்ன? கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக பல லட்சக்கணக்காக கோடி கணக்காக ரொம்ப கொடுத்தேன், நீ என்னை கேட்டியா? நீ பொருளுக்கு கேட்ட பொருள் கொடுத்ததே, இந்த பொருளை கொண்டு ஜென்மத்தையே கடைத்திருக்கு நீ அருள் செய்ய கேட்டியா? கேட்டதான் உனக்கு அருள் செய்வேன். நீ என்னை கேட்கல நான் சொல்ல, யார் உங்களுக்கு சொல்லி தருதுண்ணா? எவ்வளோ உண்மை தெரிந்தவன் மாதவன் சொன்ன போல் உண்மை தெரிந்தவன் சொல்லுவான். இதே கடவுள் கொடுத்துருக்குறான், இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடிக்க, இந்த பொருளை கொண்டு புண்ணியத்தை தேடி ஜென்மத்தை கடைத்திட்டுருக்க, இதுதான் உனக்கு. இந்த பொருள் தான் அருளை வளர்க்கக்கூடிய ஒரு தாய். அருள் இன்னும் அன்பின் குலவி, அருள் இன்னும் அன்பின் குலவி, பொருள் இன்னும் செல்வ செவிலியால் உண்டுன்னா. அருள் என்று சொல்லப்பட்ட குழந்தையை அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் வளர்த்தாள், அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் பெற்றெடுத்தாள். அருள் குழந்தை, அருள் என்று சொல்லப்பட்ட குழந்தையை அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் பெற்றெடுத்தாள். இது யார் வளர்க்குதுன்னு கேட்டான், பொருள் இன்னும் செல்வ செவிலியால் உண்டுனா. பொருள் என்று சொல்லப்பட்ட வளர்ப்பு தாய் தான் அருள் குழந்தையை வளர்ப்பான்னா. யாருக்கு? மிகப்பெரிய அறிவாற்றல் இருக்கணும், மிக மிகப்பெரிய அறிவாற்றல் உள்ளவன் தான் அந்த பொருளை, அந்த அருளை வளர்ப்பதற்கு பொருள் என்று சொல்லப்பட்ட வளர்ப்பு தாய், அதான் அந்த வளர்ப்பு தாய். யாருக்கு தெரியும்? திருவருள் பூஜை செய்து, ஞானியனை பூஜை செய்து, ஆசானை பூஜை செய்கிற மக்களுக்கு தான் வந்த பொருள். அருளை வளர்ப்பதற்காக வந்துள்ளது அந்த பொருள் செல்வ, அருளை வளர்க்கக்கூடிய தாய். அருள் என்னும் அன்பின் குலவி, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுனா. முற்றுப்பெற்ற முனிவன் அல்லவா வள்ளுவன். அதை அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆசானை கேட்கிறோம். ஆசானை கேட்டு நீ உன் திருவருளால் பெற்ற இந்த பொருளை ஏழை மக்களுக்கும் அன்னதானம் செய்து இந்த பொருளை கொண்டு நான் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அருள் என்ன செய்யும்? காமத்தை பொடியாக்கும், கோபத்தை பொடியாக்கும், பொறாமை இருக்காது, ஜாதி வெறி இருக்காது, மத வெறி இருக்காது, பழிவாங்க உணர்ச்சி இருக்காது, கீழ்த்தரமான புத்தி இருக்காது. இந்த அருள் அந்த பண்பு உண்டாக்கு. கேட்குற முறையோடு கேட்கணும், உன் திருவள்ளு உன் திருவடியை பற்றி பூஜைக்கு வாய்ப்பு தந்து விட்டாய், என்ன புண்ணியம் செய்திருக்கணும்? ஏதோ முன் செய்த ஒரு கடுகளை புண்ணியம் செய்திருக்கிறேன். உன்னை நான் புரிந்து கொள்வதற்கே கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புரிந்து கொண்டே நீ மிகு பெருஞானி என்றும், உன் ஆசி பெற்ற மக்கள் நீடு வாழ்வார் என்றும், மரணமில்லா பெருவாழ்வு பெறுவார் என்றும் அறிந்து கொண்டேன். அதுக்கே கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அறிந்து கொண்டேன். உன் திருவடியை பூஜிப்பதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறாய், அதை விட கோடிக்கணக்கான புண்ணியம் செய்திருக்கிறேன். உன்னை புரிந்து கொண்டதே புண்ணியம், உன் திருவடியை பற்றி பூஜிப்பது அதை விட புண்ணியம், உன் திருவடியை பூஜை செய்து ஆசைப்பட்டு அதை விட புண்ணியம், உன் ஆசியால் பெற்ற பொருளை உன் ஆசியால் நிறைய பொருள் தந்திருக்கின்றாய், அதை விட புண்ணியம். பெற்ற பொருளை ஏழை மகளுக்கு அன்னதானம் செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றி கொள்ள வேணுங்கிற சிறப்பு தந்திருக்க, அதை விட புண்ணியம் தான். தினமும் தொடர்பு கொண்டு மக்களுக்கு தான் புரியும், இது தினமும் தொடர்பு கொள்ள வேண்டும். யாரை தொடர்பு கொள்ள வேண்டும்? ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகம், பெரிய பெரிய மகான் இருக்கிறார், முற்றுப்பட்ட முனிவர்கள். அவரை பூஜை செய்தால்தான் இந்த பண்புகள் வரும், செல்வம் பெருகும், சாந்தம் உண்டாகும். மனம் சாந்தம் வேணும் அல்லவா? மனம் சாந்தம் தினம் பூஜை செய்ய என்ன ஏற்படும்னா, இன்னொரு உயிருக்கு தீமை செய்வது நல்லதில்லை, தீமை செய்தால் நமக்கு கேடு வரும், அந்த கேடு வராது இருக்க வேண்டும். அந்த பூஜை செய்தால் அந்த உணர்வு வரும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாகும், நோய் செய்ய நோயின்மை வேண்டும்னா. எந்த அளவுக்கு பிறருக்கு தீமை செய்யோ, எந்த அளவுக்கு நீ தீமை செய்ய, அந்த நோய் நமக்கு தான். நோயெல்லாம் நோய் செய்தால் மேலே வேணாம், வள்ளுவன் தான் சொல்லியிருப்பான். ஆக இந்த உயிருக்கு தீமை செய்துட்டு நீ மகிழ்ச்சி அடையாதே, உன்னை நிச்சயம் அது வருத்தம்னா. நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாகும், நோய் இல்லா நோய் செய்ய நோயின்மை வேண்டும், நோய் இல்லாமல் வாழணுமா? பிறருக்கு இடையூர் செய்யாதேன்னா. அப்போ ஆசானை கேட்குறோம், அருள் வடிவான கடவுளே, ஆசான் ஞான கருணை கடலே, ஞானிகளை கூப்பிட்றான், அகத்தீசா நந்தீசா திரும தேவா கலங்கிநாதா போக தேவா கரூர் தேவா, நீங்களாக இருக்கீங்க, உனக்கு ஒன்று ஆசி பெற்றிருக்கிறோம், நான் பிறருக்கு இடையூறு செய்யாதிருக்க பரிபக்கத்தை கொடுண்ணா. ஏன்னா பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது, அது கேட்டு தான் பிறன்னு. நான் பிறர் அவங்கன்னா நேராக பேச முடியுமா? நான் பிற உயிருக்கு இடையூறு செய்யாது இருக்க வேண்டும், அதுக்குரிய அறிவு நீ தான் தர வேண்டும். சந்தர்ப்பம் வரக்கூடாது, பிறரை மனசு புண்படாமல் பேச அருள் செய்யணும். புண்படாமல் பேச என்ன என்ன?
உன்னால் உன்னுடைய பேச்சால் பிற மனம் புண்பட்டால் நிச்சயம் ஆன்மாவை பாதிக்கும். உன்னுடைய செயலால் பொருளை பிறர் வஞ்சித்து பொருள் சேர்த்தா, அட பாவி நம்மளை வஞ்சிச்சிட்டானே ஏமாத்திட்டானே அப்படின்னு சொன்னால் அவனை அதை ஆன்மாவை பாதிக்கும். உன் பேச்சால் உன் செயலால் நிச்சயமாக உன்னை ஆன்மாவை பாதிக்கும். அப்போ ஆன்மாவை பாதிக்கும்போது என்ன ஆகுனா அறிவு மழுங்குன்னா, அறிவு மழுங்கி போகும். ஆன்மாவை பாதித்தால் அறிவு மழுங்குன்னா அப்போ என்ன செய்கிறான், தினமும் பூஜை தொடர்பு கொள்ளணும். தினமும் இப்போ நாங்கள்லாம் தினமும் தொடர்பு கொள்வோம், காலையில் 5 மணிக்கு வந்திருப்போம், பூஜை செய்வோம், தினம் ஏதாவது பேசுவோம், ஞானிகள் புகழ்ந்து பேசுகிறோம், பூஜை செய்வோம், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ பெரியவங்களுக்கு தொடர்பு இருக்க இருக்க தான் குணைக்கேடி தீரும், வன்மானம் தீரும், பொய் பேச மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், பொருள் பிறர் பொருளை அபகரிக்க மாட்டான். அப்போ கேட்கணும், அடியின் பிறர் பொருளை அபகரிக்க நினைக்கக்கூடாது, அது கொடிய பாவம் செய்யலப்பா, வேற நான் பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது, அந்த முறையான முறையோடு பொருள் வரணும், நீ தான் அருள் செய்ய கேட்டால் அருள் செய்வான். எப்படி பொருள் கேட்கும்போது அவனை செய்வான், அவன் மூதை அனுப்பிச்சு விட்டுருவான், நீ என்கிட்ட வராது ஓடி போடான், எனக்கு நிறையோடு பொருள் வேண்டும், அடியனுக்கு செல்வம் பெருக வேண்டும், அது உன்னுடைய அருளால் செல்வம் பெருக வேண்டும், பிறர் வைத்திருச்சு நான் பொருள் சேர்க்கக்கூடாது, அது மாதிரி ஒரு வழிகணத்தை தந்துடாதே அப்படின்னு ஆசானை கேட்குறான். வந்த போல நெருக்கி உட்பட்டு செலவு செய்யணும், அதுக்கு நீ தான் அருள் செய்ய கேட்குறான். இப்படி ஒன்றாக கேட்டு போயிடணும். இப்போ ஒரே நாளில் இந்த அறிவுலாம் வருமானம் வரவே வர தொடர்பு கொள்ளணும், தொடர்பு பூஜை செய்து அப்படி இருக்கும். இல்லை என்ன இல்லை என்றால் என்ன ஆகும், ஏதோ நெருங்கி தோறும் சேர்ப்பான், ஏதோ அது பொருளாலேயே சில பேர் பாவியாவான், சில பேர் பொருளாலே புண்ணியவனாவான். பொருளாலே புண்ணியவனால் அல்ல, புண்ணியவன் மட்டுமல்ல பொருள் உள்ள மக்கள் மகான் ஆவான்னா ஏண்டாது, பொருள் உள்ள மக்கள் ஞானி ஆவான். ஆசி கடவுளால் கடவுள் ஆசியால் பெற்ற கடவுள் ஆசியால் வந்த பொருளை கொண்டு ஞானி ஆவான், பெரியவன் ஆவான், மரணத்தை வெல்லலான். அவ்வளோ பெருமை இந்த பொருளுக்கு உண்டு. என்ன காரணம், தீதலாத வந்த பொருள் அல்லவா, தீதலாக வந்த பொருள் அது தெரியும். இந்த முறை தவறி பொருள் சேர்க்கிறே, நெறியில் தவறி போய்கிட்டு இருக்கிற இது பாவச் செயல் என்று உணர்த்துவான். அந்த பொருளை கொண்டு பெரிய மனிதனாகலாம், சான்றோன் ஆகலாம், அது மட்டும் இல்லை கடவுள் ஆசி பெறலாம், ஞானியாகலாம், மரணமில்லா பெருவாழ்வும் பெறலாம். யார் ஆசி இருக்க வேண்டும், திருவள் துணை இருக்க வேண்டும். அருளை போட்டுக்கின்ற மக்களுக்கு, தினம் பூஜை செய்கிற மக்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். நாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், நீங்கள் தினமும் பூஜை செய்கிறோம், இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கீங்க இப்போது, அடிப்படை இதுதான். மனித வர்க்கமே, முன்னேற வேண்டுமா புலால் உண்ணாதே, முன்னேற வேண்டுமா உயிர் கொலை செய்யாதே, நீ முன்னேற வேண்டுமா முடிந்த அளவுக்கு கண்ணாதான செய், நீ புண்ணியம் செய்ய வேண்டுமா ஜாதி வெறி வைக்காதே, மனித வர்க்கத்தை ஒன்றாக பாரு, அவன் தான் அப்போ தான் அருள் செய்வான். ஏன்னால் அத்தனை பேரும் கடவுள் பிள்ளைகள், அதனால் அவர் எல்லா மக்களையும் தன்னுடைய சகோதரா பார்க்கணும், ஒட்டாய் மக்களாக பாரு, ஜாதி வெறி வேண்டாம், பழிவாங்க உணர்ச்சி வேண்டாம். எப்போயா வரும்னா, இந்த பழிவாங்க உணர்ச்சியும் ஜாதி வெறி இல்லாமல் இருக்கணும்னு எப்போ வரும்னா, புண்ணியவான்களுக்கே உரியதுண்ணா, புண்ணியவான்களுக்கு தான் அவன் நம்ம சகோதரன், நம் ஒரே தாய் மக்கள், நம்ம பிள்ளைகள் அம்மா, வயதானவன்னா நம்ம பிள்ளைகள் அம்மா, நம்ம உடன் பிறந்தவன் என்று உணர்வு புண்ணியவான்களுக்கே உரியது, மற்றவர்களுக்கு தெரியாது. அவன் புண்ணியவான், ஜாதி வெறி சரி மத வெறி யான் என்று பழி வாங்க உணர்ச்சி. இப்போ என் பழி வாங்க உணர்ச்சி போறான், மூடத்தனை இதை செஞ்சான் போட, இது போய் அவனை போய் ஓட, அது வெறி உணர்வு. எப்போயா அவன் வெறி உணர்வு தீருன்னா, திருவள் துணை இல்லாமல் வெறி உணர்வு தீராது, திருவள் துணை இல்லாமல் லோபித்தனம் தீராது, திருவள் துணை இல்லாமல் ஜாதி வெறி தீராது, திருவள் துணை இல்லாமல் மதவெறி தீராது, திருவள் துணை இல்லாமல் நிச்சயம் நாம் என்ன செய்வோம், நாளைக்கு சாக போகிறவோட இன்றைக்கு பல கற்பனை செய்வான், கற்பனை செய்துக்கிட்டே இருப்பான், திருவள் துணை இல்லாமல் கற்பனை செய்வான். ஏன்டா அதிகமாக போட்டு வாட்டிக்கிறேன்னு எவ்வளோ நாள் ஆச்சு, வயசாகிட்டே இருக்குது, சாவு வரதான் போகுது, சாகுறதுக்குள்ளே இது நல்லா செஞ்சுட்டு போட அப்படிங்கிற உணர்வு திருவள் துணையாக தான் வரும். இல்லை என்றால் நிலை இல்லாததை கட்ட அழகான கட்டணங்கள் கட்டுவதும், வகை வகையான நகைகள் போடுவதும், வகை வகையான ஆடைகள் தடிப்பதும், வாகனங்கள் ஆரவாரம் இதிலேயே இருந்துகிட்டு இருப்பான். அவன் புண்ணியவான் அருள் இருந்தால் என்ன செய்யும், இது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும், இப்போ உனக்கு வந்திருக்க செல்வத்தை வீடெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஜென்மத்தை கடைத்தெற்றிய மகனே அப்படின்னு மனசு சொல்லணும். அந்த மனசு உடம்பு தினம் தொடர்பு இருந்தால் தான் இந்த மாதிரி உணர்த்திக்கிட்டே இருப்பான், போகிறப்பா சரியில்லை, மூடத்தனமாக போயிட்டுருக்க, நாளை வீணாக்கிற, நாளை வீணாக்கிட்டே போயிட்டுருக்குறேன், ஒரு நாள் காலையில் பூஜை செய்ய விட்டுட்டேன், காலையில் பூஜை செய்யாமல் இருந்தால் தப்பு, இன்றைக்கு எதாவது அன்னதானம் செய், இதை செஞ்சுக்கிட்டு அன்னதானம் செய், பூஜை செய்யன்னு சொல்லி ஊட்டிக்கிட்டே இருக்கும். எப்போ ஊட்டுனா, தொடர்பு ஞானிகள் ஆசையை நந்தி சாகத்தீசம் சொல்ல சொல்ல ஊட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ பலிகணங்கள் தெரியும், தெய்வத்தை கடைத்தெட்டிக்கலாம். ஆக பொருளை கொண்டு அருளையும் பெற்றுக்கொள்ளலாம், அவளுக்கு அருள் துணை கொண்டு ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ளலாம். ஆகவே இந்த சங்கம் காட்டுகின்ற பாதை தெளிவான பாதை, அன்பர் மாதவன் சொன்னபோது தூய்மையான பாதை. என்ன காரணம்னா, தூய்மையான திருவடியை பூஜை செய்தனாலே இந்த இங்கே வர பொருள் வந்தால் நிச்சயம் அது அந்த பொருளை வீணாக்க மாட்டோம், அது ஏழை எளிய மக்கள் தான். இது சுருக்கமாக சொல்கிறேன்னு, வந்த பொருளை நான் ஒரு பைசாவோட பயன்படுத்த மாட்டேன், இது எந்த அறிவு எப்படி கொடுத்தானா ஆசானே கேட்டேன், நீ கொடுத்துருக்குற
எனக்கு தொண்டர்கள் தர்றான், எனக்கு இந்த வேணாப்பா காசு, இந்த காசை நான் பயன்படுத்த மாட்டேன். இதை ஏழையிலே மக்களுக்கு நீ கொடுத்தது அப்படி ஏழைகள் கொடுக்குறோம். ஆகவே இந்த காசை நான் பயன்படுத்தாமல் இருக்கிற அறிவு அது திருவள்ளு துணையாக வந்து இல்லை. பிற்காலத்துக்கு வயசாகிடுச்சு, நமக்கு மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, ஒன்றும் இல்லை, பிற்காலத்தினால் ஒரு பத்து காசு வேணுமே நினைக்கிற ஒரு உணவே இருக்காது. இன்று தந்த கடவுள், இன்று என் நம்மை ஆதரித்த கடவுள் நாளைக்கு ஆதரிப்பான் என்ற உணர்வு. அப்போ பொருளாதாரத்துக்கு மயங்காத அறிவுக்கு என்ன வேண்டும்? அருள் துணை வேண்டும். ஞானிகள் ஆசி இல்லாமல் இந்த புத்தியை வராது. இந்த காசுக்கு வெறி தீர்வதற்கே ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணும், ரொம்ப ரொம்ப புண்ணியம். அந்த அந்த பண வெறி தீர்வதற்கே புண்ணியம் இருக்கணும். பணத்தை பெற்ற பையனை நல்ல காரியம் செய்யணுங்கிறதுக்கு அதோட புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் அவங்களுக்கு ஆசி இருக்கணும். சரி, அதுக்கு என்ன ஆகணும்னா, தினம் பத்து நிமிஷம் அருள்பா படிக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும், திருமந்திரம் படிக்க வேண்டும், இது போன்ற நூல்களை படி பாராயணம் செய்ய படிக்கணும். பெரியவங்க பார்க்குறாங்க சித்திரமொழி நூல் தானே தொட்ட போதே சித்திரெல்லாம் ஒற்றனே சேர்ந்து கொள்வார்னா ஞானிகள் திருமந்திர உபதேச பகுதி தொடும் போதே வந்துடுவான். திருமந்திரத்தினுடைய உபதேச பகுதியை படிக்கும் போதே யாராவன் நம்ம நூலை தொடுகிறான். எப்படி தொடுகிறான்? பயந்து தொட்டு வணங்கி பணிந்து பக்திய சோதர நூலை தொடுகிறான். தினம் படிக்கிறான். ஏதோ மோட மொத்தமாக படிக்கிறது திருமந்திரத்தை நாங்கள்லாம் சொல்லுவோம், அப்படி தாயே நீங்கள்லாம் பெரியவங்கப்பா, நூலை படிக்கிறேன், அது படிக்கும்போது நீ தான் எனக்கு துணை இருக்கணும், படிக்கிறேன் ஆனால் புரியலை எனக்கு, அதுக்கு நீ தான் செய்யணும். பணிந்து தொட்டால் ஞானிகள் நல்ல பிள்ளை, அப்படி மனசில் மகிழ்ச்சி அடைவான். ஞானிகள் மகிழ்ச்சி அடைஞ்சால் என்ன ஏற்படும்னா, அதுக்கு சொல்லணுமோ? அங்கே ஞானிகளோட மகிழ்ச்சி அடைந்தால் அங்கே வறுமை இருக்குமோ, பிரச்சனை இருக்குமோ, பகை இருக்குமோ, இல்லை கேஸ் தான் வருமோ, விவசாயம் தான் தடைப்படுமோ, தொழில் தான் தடைப்படுமோ, வியாபாரம் தடைப்படுமோ, குடும்பத்தை பிரச்சனை இருக்குமானா? ஞானிகள் மகிழ்ச்சி அடைய அடைய திருமதன் தொடரான். திருவருள் வள்ளுவன் உலக நூல் தான், அது உலக நூல் தான். இருந்தாலும் ஞானிகள் ஞானி முட்டு பெற்ற முடியும் அல்லவா, இன்னும் பதினோரு அதிகாரம் இருக்குது. இப்படியே இப்போ அப்படியே புழிஞ்சு வச்சுருவான். இந்த அருளோடமை முதல் அதிகாரம், இந்த அடுத்தது 26வது புலன்மருத்து, இந்த 11 அதிகாரம், ரெண்டு அதிகாரம் முடிஞ்சு வச்சு இந்த 11 அதிகாரத்தும் வள்ளுவன் ஜார் என்பது அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு போடுவான். அப்பேற்பட்ட நூல் அந்த 13 அதிகாரம். ஆக இந்த 13 அதிகாரத்துடைய சாரத்தை நூல்களை படிக்கிறோம், வள்ளுவன் நூல் படிக்கிறோம், புரியணும் இல்லையா? துறவுன்ற அதிகாரம் வரும். அப்பப்பப்பா எல்லாம் நெருங்க முடியுமா? மெய் உணர்தல் நூட்டு வரும். மெய் உணர்தல் பிடிச்சி அப்படியே தொகுத்து வச்சுருப்பான். அதெல்லாம் அந்த நூல்கள் படிக்கும், அந்த அதிகாரம் படிக்கும்போது திருவள் துணையாக தான் படிக்கலாம். படித்த நூல்களை தொடுவதே புண்ணியம். திருவள்ளுவர் திருக்குறளை தொடுவதே புண்ணியம், அருப்பா தொடுவது புண்ணியம், திருமந்திரத்தை தொடுவது புண்ணியம். படிக்கிறோம், புரியணும் இல்லவா? அப்போ எவ்வளோ பணிவு இருக்கணும்? பணிந்து பக்தி விசுவாசத்தோடு நூலை தொட்டு வணங்கி படித்தோம்னாக்கா அருள் பெறலாம். அப்போ 10 நிமிஷம் அருள் படிக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் படிக்கிறோம், வாசித்தல் பூசித்தல் போற்றல் செவித்திடலாம். அப்போ நூல் 10 நிமிஷம் படிக்கிறோம், பல பிரச்சனைகள் முன் செய்த வினையின் காரணமாக ஒரு பக்கம் கடல் சுமை, உடல் நோவு பிரச்சனைகள், குடும்பத்து பிரச்சனை, ஒரு பூஜை செய்வதற்குரிய தனி இடம் இல்லாமல் இப்படி பல பிரச்சனை இருக்கும். ஒரு 5 நிமிஷம் படிக்கிறோம், ஒரு சாந்தத்துக்கு வருது. நூலை தொடரம் பார்க்குறான், யார் அவன், என்ன விஷயம் என்ன, நம்ம நூலை தொடர்கிறான், சரி நல்ல பிள்ளைன்னு, சரி பக்தியோடு தொடுகிறான். ஒரு 5-10 நிமிஷம் படிக்கிறான், படித்ததுக்கப்புறம் ஒன் திருமலை தேவா நந்தீஷா அகத்தீஷான்னு சொல்கிறான், விழுந்து வணங்குறான், சாஸ்தாமி விழுந்து வணங்குறான், சாஸ்தாமி விழுந்து வணங்கி ஒரு 10 நிமிஷம் நாமத்தை சொல்கிறான், விழுந்து வணங்கிட்டு கடமை செய்கிறான். இப்படி செய்ய 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 தான் சித்தர்களுடைய பார்வை கிடைக்கும். ஞானிகள் வேறு வகையில் எந்த வகையிலையும் முன்னேற வழி இல்லை. இப்படி எல்லாம் தானே செய்து படித்து வாசிக்கணும், பூசிக்கணும், போட்டணும், ஞானிகளை புகழ்ந்து பேசணும், அக்கம் பக்கத்தோட பெரியவங்களோட பெருமையை பேசணும், அகத்தீசனை பூஜை செய்தோம், நான் நன்மை அடைந்திருக்கிறேன், நீங்களும் பூஜைன்னு சொல்லணும். அப்போ பார்க்குறான், யார் அகத்தீசனை? அகத்தீசன் பெரிய மகான், எதை கேட்டாலும் தருவார், நோயில்லா வாழ்வு தருவார், பிள்ளைகளை நல்லா படிப்பு தருவார், திருமணம் செய்து வைப்பார், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் செய்து வைப்பார், கடன் சுமை தீரும், சொந்த வீடு அமையும், வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். நீங்கள் பூஜை சொல்லும்போது பார்க்குறேன், ஓ நல்ல பிள்ளை, நல்ல ஏயா உங்களை புகழ்ன்றண்ணே, என்னை புகழ்ந்தால் தானே உலக மக்களுக்கு தெரியும். என்னை புகழ்ந்து பேசும்போது பிள்ளைகள் எல்லாம் என் திருவடியை பூஜை செய்வான், பூஜை செய்தால் நான் அருள் செய்வேன். அதுக்காக தான் என்னை புகழ்ந்து பேசுகிறேன். எனக்கு இருக்கணும் லாபம் இல்லை, என்னை புகழ்ந்து பேசுவதனால நீயும் பெருமை அடைகிறாய், அவர்களும் பெருமை அடைகிறான். தேவர் புராந்தனே திவ்ய மூர்த்தியை யாவரும் ஒருவர் அறிவார். ஆக அப்பியப்பட்டவர்களை யாவரும் ஒருவர் அறிவான், அவனைக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவான். ஆகவே பூசிக்கணும், இது படிக்கணும், தினம் பூஜை செய்யணும், சான்று தொடர்பு இருக்கணும். இப்போ தினம் பூஜை செய்யும்போது என்ன ஏற்படும்? டிவி பார்க்கறது ரொம்ப அதிக நேரம் பார்க்கக்கூடாது, அது வேண்டாம். இப்போ நீ என்ன தான் சொன்னாலும் பெண்களுக்கோ ஆண்களுக்கோ 24 நேரம் ஒரு அதுவோ 24 நேரம் தொடர்ந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம். இது அவசியம் இல்லை, நீ சும்மா ஏன் பார்த்துட்டு இருக்க? நீ என்ன கணவன் அறிவு சொன்னாலும் எடுபடாது, தாய் தந்தை அறிவு சொன்னாலும் எடுபடாது, எடுவே படாது. பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருப்பான், தொடர்ந்து டிவி பார்க்குறான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அவள் பூஜை செஞ்சான்னா சொல்லுங்க, தேவையெல்லாம் பார்க்குற
நேற்று ஒரு நேரம் பார்த்தா போதும். இந்த போதும் இது ஒருக்கு மேலே பார்க்கக்கூடாதுங்கிற உணர்வு திருவுள் துணை இருந்தால் தான் வரும். இல்லை என்றால் சாப்பாடு பாட்டில் அடுப்பில் பால் குவிச்சிக்கிட்டே இருக்கும், டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பசி நேரத்துக்கு பசி சாப்பிடவே மாட்டாங்க. பசி அடங்கணும் சாப்பிட கூப்பிடுமா, உடம்பு தாங்குமா? பசி நேரத்தில் சாப்பிட வேண்டும், சுவையான உணவு சமைக்க வேண்டும். அதிக நேரம் டிவி பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்லுவதுக்கு என்ன யாரையும் வேணும்னா, யார் அறிவும் எடுபடாது. புண்ணியம் செய்தால்தான் அந்த அறிவு வரும். தேவையில்லாமல் ஒரு மணி பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம், எதுக்கு ஒரு அளவு இருக்கணும். அளவு இல்லாமல் டிவி பார்க்குறது, டிவி நேரம் கட்ட நேரத்தில் 12 மணி 1 மணி சாப்பிட்றது, 12 மணி 1 மணிக்கு வரணும் டிவி பார்க்குறது, பசி நேரம் சாப்பிட்றது இல்லை, மலைச்சிக்கல் வரும், பிரச்சனை வரும். இவர்களுக்கு எப்படியா உனக்கு அருள் சொல்லணும்னா, உடனே நீ யாரும் அறிவு சொல்ல வேண்டியதில்லை. தினம் 10 நிமிஷம் திருமந்திரம் படிக்கிறேன், அதை அருப்பாக படிக்கிறேன், 10 நிமிஷம் நாமத்தை சொல்கிறேன். அது என்ன செய்யும், உனக்கு எது நன்மை தீமையோ உணர்த்திக்கிட்டே இருக்கும். இது தேவையில்லை, இது தேவை. பேச்சு அளந்து பேசுவார்கள். அருப்பா படிக்கிறவனா செய்வார்கள். திருக்குறள் படிக்கிறவங்க பேச்சு அளந்து பேசுவார். எப்போ என்ன செய்யலாம், இப்போ காலையில் பேசும்போது நீ ரொம்ப பேசிட்டே போ, அவன் மனசு புண்பட பேசியிருக்கிறேன், இது நல்லது இல்லைப்பா எப்படின்னு ஆசான் சொல்லுவார். நீ இப்போ அதிக நேரம் டிவி பார்க்குற, இது அவசியம் இல்லை, பசி தான் சாப்பிட்டுக்க, அது அதுக்கு அருள் செய்வார். இப்போ சுவையாக உணவு சமைக்கணும், நேரத்தில் சமைக்கணும், வீட்டுக்குள்ளவங்க பிள்ளைகளுக்கு சமைக்கணும் உணர்வு வரும். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும், இதுலேயே மூழ்கி, அதிலேயே உலக நிலையை மூழ்கி. அது மட்டும் என்ன செய்ய, இந்த இடம்பு இது பூஜை செஞ்சால் என்ன ஏற்படும்னா, இந்த வீண் செலவு செய்யத்தை நாட்டம் வராது. இந்த அவங்க அந்த மாதிரி நகை போடணும், இந்த நகை நம்ம எதுக்கே நகை, எத்தனை நகை போட்டாலும் செத்து தான் போய், இதுக்கு முன்னே எவ்வளோ நகை போட்டோன்னு செத்து போட்டாங்க, இப்போ இந்தமாதிரி போட போகிறோம் சாவை தான் போகிறான், இது ஏன் போட்டு வாழ்த்திக்கிறேன் ஏமா அப்படின்னு மனசு சொல்லும். ஏன் இப்படி வாழ்த்திக்கிறேன், முன்னே இப்போ நகை எவ்வளோ வயிறு நெக்கெட்ஸ் போட்டவன, எவ்வளோ பெரிய உயர்ந்த நகையெல்லாம் போட்டவன, உயிரோடு இருக்கிறானா, அதெல்லாம் செத்து தான் போயிட்டேன், நீ ஏன் நகை மேலே ஆசை வச்சிருக்க அப்படின்னு தலைவனோட உள்ளிருந்து உணர்த்த வேண்டும். இல்லை என்றால் வித விதமான நகைகளும் வித விதமான ஆடைகளும் இது விடை விடாத டிவி பார்ப்பதும் தேவையில்லாமல் பேசுவதும் வீண் கற்பனை செய்தலும் புலட்டி விடுறேன். இப்போ ஞானிகள் ஆசை என்ன இருந்தால் என்ன ஏற்படுனா, தற்கொலை செய்கிற என்ன வருமா, வரவே வராது. தற்கொலை செய்யணுங்க புத்தியே இருக்காது, வீர உணர்ச்சி வரும், எதையும் தாங்கிக் கொள்வோம். இது யார் யார் தருவானா, அறிவுரை வருமானு சினிமா பார்த்தா வந்துருமா, வரவே வராது. எதையும் தாங்கிக் கொள்ள வேணுங்கிற உணர்வு திருவுருள் வேண்டும். திருவுருள் இல்லாவிட்டால் எதையும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், திடீர் திடீர்ந்து கற்பை உணர்ச்சி படுவார், உணர்ச்சிப்படுவார்கள். அப்போ தினம் தொடர்பு கொள்ள தொடர்புள்ள கோபம் தீரும், இனம் புரியாத கவலை தீரும், மற்றவர்களுக்கு சந்தேகம் தீரும், மற்ற கணவன் மீது சந்தேகம், சந்தேக உணர்ச்சி தீரும். திருவுருள் துணை இல்லாமல் சந்தேக உணர்ச்சி தீராது, திருவுருள் துணை இல்லாமல் சாந்தம் உண்டாகாது, வறுமை தீராது, நோய் தீராது. இதெல்லாம் 10 நிமிஷம் படிக்கிறது, 10 நிமிஷம் தியானம் செய்யறது. ஆகவே இந்த பழக்கம் உள்ள மக்களுக்கு தான் வாழ்க்கையை அளந்து சாப்பிடுவான், பசித்த பின் சாப்பிடுவான். இல்லை நம்ம பழைய உணவு வயிற்றில் இருக்கும், காலையில் உணவு இருக்கும்போது மறுபடியும் சாப்பிடுவான். இது எந்த குணம், இது பெரிய குணக்கேடு, இது ஒரு பெரிய நோய். நல்ல பசித்திருப்பாடு சாப்பிடுவதற்கும் ஆசி வேணும். சரி, ஆசி இருந்தால் சுவையான உணவு கிடைக்கும். நம்ம சமைக்கிற உணவே சுவை அமையறதுக்கும் ஆசி இருக்கணும். சுவைய உணவு அமைஞ்சிருக்கியா, நம்ம கைக்கு கடவுள் ஆசியில் நம்ம சமைக்கிற உணவு சுவையாக இருக்குது. சாப்பிடணும்ல, சாப்பிட பசிக்கணும்ல, நல்ல உணவு சுவையான உணவு தான், பசிக்கணுமே, பசி நல்லபடி எடுக்கிறதுக்கு ஆசி வேணும் தான். சரி, இந்த ஆசி எப்படி பெறுதுன்னா, 10 நிமிஷம் படிக்கணும், 10 நிமிஷம் தியானம் செய்யணும். அப்போ சுவையான உணவு சாப்பிட்றோம், நல்ல ஜீர்ணசக்தி ஆகுது, நல்ல ஜீர்ணசக்தி ஆகுது, உடம்பு ஆரோக்கியம் இருக்குது. இந்த ஆரோக்கியத்துக்கும் ஆசி ஏற்கணும். அப்போ தினம் தொடர்பு கொண்டால் தான் தய சிந்தை வரும், எது நல்லது கெட்டுன்னு புரிய முடியும். ரெண்டாவது வந்து பேச்சில் நிதானம் இருக்கும். பிறர் கோம பேச்சுனா பொறுத்து கொடுக்கின்ற பண்பு வரும், பிறர் கோம பேச்சா பொறுத்து கொடுக்கின்ற பண்பு வரும். ஆகவே நாம் எல்லாம், எனக்கு செய்தி வந்துகிட்டு இருக்குது, நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், வந்துட்டு குடியில் சார்ந்துட்டோம், தினம் வாரம் வந்துட்டுருக்கீங்க, கேட்குறீங்க, கடைப்பிடிக்க முடியுதா, எதையும் கடைப்பிடிக்க முடியலையே, என்ன புலால் ஒன்றக்கூடாதுன்னு ஆசான் சொல்லுன்னு சொல்கிறார், அது நாட்டம் இருக்குதே, என்ன செய்யறது, சரியா, அவ்வளோ ஒரு கொடுமை நோய் வந்துடுச்சியா, புலால் வாரத்துக்கு 2 முறை ஞாயிற்றுக்கிழமை போதாமல் சாப்பிடும் உணர்வு வந்துடுச்சு, ஒரு பக்கம் போராட்டம் சாப்பிடக்கூடாது, ஒரு பக்கம் சுவை நம்ம இழுக்குது, என்ன செய்கிறேன், வரும்பாச்சு கறி உடம்பு சாப்பிட்றேன் ஐயா உணவு, எப்பா இந்த கொடிய பாவியில் இந்த கொடிய நோயிலிருந்து விடுபட அருள் செய்யன்னு கேட்டால் அருள் செய்வான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே தானே கசந்து போவோம். நீ என்ன பண்ணுறது, டிவி பார்க்கும்போது எப்படி வளர்ந்து டிவி பார்க்குறோம், நியாயமாக அது தேவையில்லை, அதிக நேரம் பார்க்குறேன்னு சொல்லுது. அதே சமயத்தில் உணவு சாப்பிடும்போது பசித்து ஏற்பட சாப்பிடும் உணர்வு வந்தது. அதே சமயத்தில் புலால் உணவு சாப்பிட்றது நல்லது இல்லை, எந்த உணர்வு வருது, சாப்பிட்டு பழக்கப்பட்டு போச்சே, அப்போ என்ன செய்யணும், அது கசக்க வேண்டும். புலால் உணவு கசந்து விட்டது, அது கண்டா வெறுப்பு வாந்தி வருது, சாப்பிட முடியுமா? அப்போ அதுக்கு என்ன வேணும்னா, திருவுள் துணை இல்லாமல் புலாவோட உணவு வாந்தி வராது, நல்ல மேலும் மணி சுவைத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஆகவே அந்த மாதிரி குணக்கெடு தருவதற்கும்
கொடிய நோய் தீர்வதற்கும் வறுமை தீர்வதற்கும் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய சிறப்பறி வருவதற்கும் குடும்பத்தில் ஒற்றுமுண்டாவதற்கும் குடும்பத்தை அகீர்பகிர்ந்து எது நடக்காமல் இருப்பதற்கும் வீண் கற்பனை செய்யாமல் இருப்பதற்கும் வீண் தேவையில்லா கவலைப்படாமல் இருப்பதற்கும் தற்கொலை என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதற்கும் ஒன்றே ஒன்று புலால் முறுத்தல், பூஜை செய்தல், ஜீவகாருண்யத்தை கடைபிடித்தல், அன்னதானம் செய்வதற்குரிய வாய்ப்புகள். அன்னதானம் நீன் செய்ய நினைக்கலாம், காசு வேணும்ல, அன்னதானம் எல்லாரும் செய்ய நினைக்கலாம், காசு இருக்கியா, அவனோட வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும்ல, ஆள் நிறைய இருக்கிறான், லட்சக்கணக்கான பேர் இருக்கான், ஆள்ஸ் இருக்கான், உனக்கு அந்த வாய்ப்பு தரணும்ல, அதை ஆசானை கேட்குறான். அன்னதானம் செய்வதற்கு வாய்ப்பு தர வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். இலையிலே முழுக்க பசியாட்டு அருள் செய்யணும்னு கேட்குறான், அருளும் தர்றான், பொண்ணும் தர்றான். அப்படி மக்கள் தினம் இப்படி அணு ஒணுவாக கடுகு கடுகு கடுகாக போய் பூஜை செய்தும் பூஜை அன்னதானம் செய்தும் இனிமையாக படித்தும் நூல்களை படித்தும் இப்படியே ஒருவன் சேர்த்தால் தான் ஜென்மத்தை கடைத்தட்டலாம். கடைத்தட்டனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, காமமட்ட தேகம், மாசட்ட தேகம், களிம்பருத்தான் நீங்கள் கண்ணுதல்ந்தன, களிம்பு அறுக்க வேண்டும். களிம்பு இருந்தால் மீண்டும் பிறவி வரத்தான் செய்யும், இல்லை என்றால் அந்த களிம்பு அற்று போகும் வரையில் நாம் பாடுபட்டே ஆக வேண்டும். சரி, அவன் செய்த பாவம் தியானம் செய்ய முடியலன்னா அவன்கிட்டே கேளு, ஆசானை கேளு, உரிய தியானம் செய்ய நினைக்கிறேன், என்ன பாவி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, உரிய தியானிக்க நீயே அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி எல்லாம் கேட்டு தான் பெறவன். ஆகவே மாசற்ற தேகம் பெற வேண்டும், மாசற்ற எண்ணம், மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டு உணம்புனார் அவையார். மாசற்ற கொள்கை அது என்னென்ன, குற்றமற்ற கொள்கைனா அந்த சிந்தையில் வந்து தீமையே இருக்காது, சிந்தை தீமையே நல்ல தூய் மாசற்ற கொள்கை, குற்றமற்ற கொள்கை. குற்றமற்றதுன்னா அதுதான் குற்றமற்ற ஞானிகள். குற்றமற்ற ஞானிகள் யாருன்னா, காமதேகமற்றவன் குற்றமற்றவன், குற்றமற்றதான் வாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கள் ஈசனை காட்டும் உடம்புனா, இந்த உடம்பு ஈசனை வெளிப்படுத்தி காட்டுதான் யாருக்கு, நம்மளுக்கு என்ன காட்டுது, இப்போ புத்துநோயும் பல நோய்களை காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த உடம்புக்குள்ளே ஈசனை வெளிப்படுத்தி காட்டும் அவையார் சொல்லிட்டார். அப்போ நல்ல கொள்கை கடைபிடிக்கிறோம், இப்போ சொல்லப்பட்டதில் நல்ல கொள்கை தான். இப்போ ஞானிகளை பூஜை செய்ய தான் குற்றமற்ற கொள்கை, எது குற்றம் எது குற்றமல்ல தெரிவதற்கே புண்ணியம் சேர்க்க வேண்டும். தெரிந்து கொண்டோம், பேச நியாயம் இல்லை, நிதி இல்லாமல் பொருள் சேர்க்கிறேன், அடியாமல் கோபமாக பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ கொடுமையான கோபத்துக்கு ஆட்பட்டுருக்க, உணர்றான், தடுக்கணும்லவா, அதுக்கும் ஆட்சி வேண்டும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து தினம் தினமும் நாங்கள்லாம் செய்திருக்கிறோம், இன்னும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கிடைத்திருக்கிற மாவட்ட பிரிவு எடுத்திருக்கு, மனித தேவை கூட்டத்துக்குள்ள அற்புதமான சக்தி புதஞ்சி கிடக்குது. பாப்பா சொல்லணுமா, அதை கோடிக்கணக்கான சதகோடி சூரியன், சதகோடி சூரியன் உள்ளே ஜோதி இருக்குது, அந்த ஜோதியை மறைச்சிக்கிட்டு காமதேகம் இருக்குது. அந்த காமதேகத்தை என்ன செய்து அந்த ஜோதியை மறைப்பது மட்டும்னா அறிவும் மறைக்குது, அறியாமை உண்டு பண்ணுது, அறியாமை உண்டு பண்ணுது இந்த காமதேகம்தான். அது திருவள்ளுவர் துணை கொண்டு நீக்கிறான், அறிவு தெளிவடையுது, தெளிவடைந்தால் உள்ளே தண்ணி பட்டு அறிகிறான், உள்ளே கனல் தோன்றுது, கனல் தோன்றணும் ஜோதி தோன்றுது, ஜோதி தோன்றும் என்னென்னாகும், தேகமானது கரைஞ்சி போகுது, தேகம் கரைஞ்சி எடையற்ற தன்மை வருது, எடையற்ற தன்மை வந்தால் அவன் மீண்டும் பறக்க மாட்டான், இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அது ஞானிகள் நிச்சயம் அதிலிருந்து விடுபட முடியாது. ஆகவே நாம் எல்லாம் தியானம் செய்வதற்கு விடாமல் தியானம் செய்தும் அதன் மூலமாக செல்வத்தை பெற்றும் நோயில் வாழ்வு பெற்றும் சாந்தம் பெற வேண்டும், எனம் புரியாத கவலையிலிருந்து விடுபட்டும் எனம் புரியாத பிரச்சனைகள் கொடுமைகள் இதெல்லாம் நீங்கி எல்லா நலமும் நல்லா வளமும் வளமும் பெற வேண்டும் என்றால் பெற்று இந்த சங்கத்தை காட்டுகின்ற பாதை தூய்மையான பாதை. ஏன்னா மாசற்ற கொள்கை அடைந்திருக்கோம், அதை நான் மாசற்ற கொள்ள திருவடியை தவிர வேறு கதியே இல்லை என்று அறிவு தான் மாசற்ற கொள்கை, அதை தவிர வேறு நம்மளுக்கு மார்க்கமே இல்லை. நந்தீசன் திருவடி, திருமண தேவன் திருவடி, அகத்தீசன் திருவடியை தவிர வேறு நம்மளுக்கு வேறு கெதியே இல்லை என்பது அதுவே உறுதியாக பற்றிக்கொள்வதுதான் மாசற்ற கொள்கை. அப்படி இருந்தால் ஈசனை காட்டு உடம்புண்ணா. ஆக நாம் எல்லாம் ஆசான் அகத்தீசனை வேண்டிக் கொள்வோம். என்னுடைய அறிவு கட்டிப்படி பேசியிருக்கிறேன், இந்த சங்கம் புண்ணியவான்கள் சூழ்ந்திருக்க சங்கம், இங்கே உள்ள தொண்டர்கள்லாம் ஆண்களும் பெண்களும் புண்ணியவான்கள். இங்கேருந்து ஒரு 20 தொண்டர்கள் போகிறார், கிராமத்துக்கு போகிறார், பல பிரச்சனை இருக்கும், ஒவ்வொரு கிராமத்தையும் 700 பேர், 800 பேர், 900 பேருக்கு சோறு போட்டாகும், அது பைத்தாம்பாறை எல்லாம் 1300 பேருக்கு சாப்பாடு போட்டாகும், அவ்வளவு வறுமைப்பட்ட மக்கள். இங்கேருந்து சகிப்புத்தன்மையோடு அவங்க ஒரு 20 பேர் போகிறாங்க, 3-4 லாரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு நேற்று 16 மூட்டை போச்சு, 16 மூட்டை நேற்று, இன்றைக்கி 14 நேற்று பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் இருந்ததுனால 16 மூட்டை செலவாஞ்சி 14 மூட்டை போட்டோம், 1400 கிலோ. இதை வந்து தொண்டர்கள்லாம் கொண்டு போகிறாங்க, அங்கே எல்லாம் போய் ஏழை எளிய மக்களுக்கு பசியாட்டுறாங்க, ரொம்ப மரியாதை நடந்துக்குவாங்க, இங்கே தொண்டர்கள்லாம் மரியாதை நடந்துக்குவாங்க. இங்கே சாப்பாடு போடும்போதும் தேவையா என்ன வேணுமா அளந்து சாப்பாடு போடுவாங்க, கண்டுபிடி அது பரும மற்றவங்களான பரிமாற மாதிரி வச்சுட்டு போக மாட்டேங்கிட்டு இருப்பாங்க, தேவையான அளவுக்கு பொறுத்து தேவையான அளவுக்கு வைப்பாங்க,
வீணாக ஒன்று பொருள் வீணாக்க மாட்டாங்க, இனிமே பேசுவாங்க இங்கே தொண்டர்கள்லாம். அது மாதிரி இந்த தொண்டர்கள் எல்லாம் புண்ணியம் செய்கிற மக்கள், அப்பேற்பட்ட புண்ணியவான்களை தினம் ஆண்களையும் பெண்களையும் பார்ப்பதே புண்ணியம். மேலும் இந்த இடத்துக்கு வருவது புண்ணியம். இந்த இடத்துல எந்த ஜாதின்னு தெரியாது, எல்லாம் ஒரே ஜாதி, பசி ஜாதி. யார் எந்த எந்த என்னன்னு கேட்டான், என்ன உனக்கு வேணும்னு கேட்பாங்க, சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் எந்த பசி ஜாதி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ இது இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல இடம், லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் சாப்பிட்டது. அந்த தட்டு தான் நான் ஒரு தட்டு எடுத்து வாங்கி மேலே வாங்கி என்ன வச்சு தினம் சாப்பிட்றேன். ஆயிரக்கணக்கான பேர் பசியான அந்த தட்டு எடுத்து வச்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே உட்காந்து சாப்பிட பாக்கியம் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அள்ளி அன்னமிட்டு அன்னமிட்டு கையில் புண்ணியத்தை புண்ணியம் செய்த மக்கள் அவங்க கையில் சாப்பிட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது புண்ணியம், அவங்க கையில் உணவு சாப்பிட்றது அதை விட புண்ணியம். அப்படி புண்ணியவான்கள் இருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களுமாக அவரை நீங்கள் வாழ அவர்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும். அவர் நீடு வாழ வேண்டும், ஏன்னா மென்மேலும் அறப்படி நடக்க வேண்டும். அவரை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய தொண்டர்களையும் ஆண்களும் பெண்களும் திருவடியை வணங்கி மனமாற வாழ்த்துக்கிறேன். அவர் ஆட்சி பெறுவது எனது நோக்கம். ஆகவே நீங்களும் வாழ்த்த வேண்டும், என்னையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்றால் எனக்கு வயசு 67 நடக்க 66 ஆரம்பிக்க போகுது. நான் மேற்கொள்கின்ற தவம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் என்னை வாழ்த்த வேண்டும் சொல்லி ஏதோ என்னுடைய அறிவிக்கப்பட்டபடி திருக்குறளுக்கு சில விளக்கம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய என் கல்வி, நான் போதிய கல்வி இல்லாதவன் அல்லவா, நான் கல்வி இல்லாதவன். அதில் சில குறை இருக்கதான் செய்யும், சில குறையில் நிறைய குறை இருக்கதான் செய்யும். கட்டுவந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இது நேரவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவங்க திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.